யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜய குரு ராயா, யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார், ஜய குரு ராயா. சத்குருநாத மகராஜ் கி. சர்வம் யோகி ராம் சரத் குமாரார்ப்பணமஸ்து. எல்லாம் வல்ல சத்குருநாதன் பகவான் யோகி ராம் சரத் குமாருடைய பேரருளினாலும் பெருங்கருணையினாலும் சென்னை யோகிராம் சரத்குமார் சத்சங் ட்ரஸ்ட் சார்பாக பகவான் யோகிராம் சரத்குமார் சரணாலயம் என்ற பேரிலே பகவானே தனக்கென்று ஒரு இல்லத்தை தேர்ந்தெடுத்து அவரே அவருக்காக உருவாக்கிய ஒரு ஆலயம் இந்த பகவான் யோகிராம் சரத்குமார் சரணாலயம். நான் காலையில் வந்ததில் இருந்து இப்போ இங்கே அமரும் வரை என் செவிகளிலே பகவான் உணர்த்திய விஷயங்கள் எல்லாம் கேட்டாலே இன்றைய அருளுரை முழுவதும் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய விஷயங்களை எல்லாம் மிக சாதாரணமாக பகவான் நிகழ்த்தி இருக்கிறார் என்றால், பகவான் பிரியப்பட்டு ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த இடம் இல்லையா? கிட்டத்தட்ட 82 யோகிராம் சரத்குமார் இல்லம் என்று இந்த தன்னுடைய திருப்பெயரையே இங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பசுவும் கன்றுமாக காட்சி கொடுத்த தலம், பெரிய விஷயம். அதுக்கான முழுமையான விளக்கம் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் செய்த இடம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய திறப்பு விழா நான் யூடியூப்பில் பார்த்தேன். மிக மிக அருமையாக, மிக மிக அருமையாக நடைபெற்றது. சாட்சாத் பகவான் சொரூப ரூபியாக நமக்கு அருவுருவாக இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த அருவுருவம் வந்து சில பேருக்கு எட்டாது. திருவுருவ காட்சியை பார்த்து பார்த்து பழகிட்டோம் இல்லையா? சரியையிலே பழகிட்டோம். அப்போது நமக்கு ஒரு திருவுருவ காட்சியாக இருக்கணுங்கிறதுக்காக அவரே ஒரு 2 தேர்ந்தெடுத்தார். தனிப்பெரும் கருணை கடலாக, கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக தருவாக அன்னை மாதேவிகி மாதாஜி அவர்களை இங்கே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஞானத்தின் திருவுருவாக, அகிலமெங்கும் நாமத்தால் உலகையே அருளாட்சி செய்ய முடியும், நாமம்தான் உலகத்தை ஒரு பெரிய ராஜ்யத்தையே உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு தாற்பரியத்தை முன்னிறுத்தி நம் போன்ற சராசரி மனிதர்களையும் ஞான திருவுருவமாக இங்கே உலாவ விட்டிருக்கிறார் என்றால் அது பூஜ்ய ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய பொற்கமல பாதங்களுக்கு அடியனின் சிறந்தாழ்ந்தவர். இந்த 2 திருவுருக்களை நமக்காக பகவான் சொரூப நிலையில் இருந்து தடஸ்தமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில், முன்னிலையின் பேரில் நாமெல்லாம் அவர்களோடு பயணிக்கக்கூடிய இந்த நல்லதொரு தருணத்திலே குரு நாம மகிமை என்ற தலைப்பிலே உங்களோடு சிலமணி துளிகள் குருநாதருடைய மகிமை பற்றியும் நாமத்தினுடைய மகிமை பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம். அன்பர்களே, அன்பர்களே, பகவானுடைய அனுபவங்களை பற்றி நான் இங்கே சொல்ல வேண்டுமானால், அனுதினமும் நாம் அனுபவிக்கின்றது எல்லாமே பகவானுடைய அனுபவம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு விஷயம் இன்னும் சொல்லப்போனால்
நாம் சுவாசிக்கின்ற காற்றாக நமக்கு இருந்து அருள்பாலிப்பவர் பகவான் தான். இங்கே நான் காலையில் வந்ததில் இருந்து ஒவ்வொரு விஷயமும் அந்த சிரிப்பை பார்த்தேன், இன்னும் எனக்கு அந்த மயக்கம் தீரலை. இப்போ வந்து அன்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் காலையில் பார்க்கும்போது அந்த அழகான மல்லிச்சரம் ஒன்று மாலையாக இருந்தது, நமஸ்காரம் பண்ண மதியமும் இருந்தது, இப்போ வரும்போதும் அந்த சரம் மட்டுமே இருந்தது, ஆனால் பார்ப்பதற்கும் அழகாக இருந்தது. ஆனால் என் மனசுக்குள்ள சின்ன ஒரு இது, இங்கே ஏதாவது கடை இருந்தால் கூட ஒரு மாலை வாங்கிட்டு வந்துடலாமே, நமக்கு இந்த இடம் தெரியாதேன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு பகவான், சரி இதுவும் பகவான் அழகுதான் அப்படின்னு ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அன்பு நண்பர் ஒரு சின்ன மல்லிச்சரத்தை கொண்டாந்து போட்டார், ஒரு மல்லிச்சரம் வந்துவிட்டது பகவானுடைய கழுத்திற்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பகவான் தன்னை எப்படி அலங்கரித்து கொண்டார் பாருங்க. அதுவே இதை விட ஒரு அனுபவம் வேற என்ன இருக்க முடியும்? ஒரு ஒரு சனம் நினைச்சதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மகத்துவம் நம் பகவானை தவிர வேற யாருக்கும் கிடையாது. அன்பர்களே, நினைத்தது நடக்கும் வரை, நாம் நினைத்தது நடக்கும் வரை அறிவே பெரியதாக தெரியும். நினைத்தது நடக்காத பொழுது நம்பிக்கையே பெரியதாக தெரியும். எதிர்பாராதது நடந்துவிட்டால் தெய்வம் பெரியதாக தெரியும். எதிர்பார்த்தது இடைப்பட்டால் ஞானம் பெரியதாக தெரியும். திறமை செயலிழந்து போகும் பொழுது, ஊழ்வினை பெரியதாக தெரியும். பெரியதாக தெரிந்ததெல்லாம் சிறியதாகும் பொழுது, பெரியதாக நமக்கு தெரிந்ததெல்லாம் சிறியதாகும் பொழுது நம்மை நமக்கு தெரியும் பொழுது இறைவன் நம்முள் பெரியதாக தெரிவான். அப்பேற்பட்ட இறையை காண முயல்வதுதான் பக்தி, கண்டு தெளிவது சித்தி. இறையை காண முயல், தேவாரம் அழகாக நமக்கு வரியுறுத்துகிறது, கடவுளை காண முயல்பவன் பக்தன், கண்டு தெளிந்தவன் சித்தன். நமக்கும் சித்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நாமெல்லாம் இறைவனை காண்கின்ற முயற்சியில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். கண்டுட்டோமானா இல்லை, நான் முடிவில் சொல்கிறேன், கண்டுட்டோமா அப்படிங்கிறதுக்கு முடிவில் சொல்கிறேன். இறைவனை காணும் முயற்சியில் நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்மையெல்லாம் கை கரம் பிடித்து கூட்டி சொல்லக்கூடிய ஒரு மகா சக்தி இருக்கு, அதனால் நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கும் சித்தர்களுக்குள்ள வித்தியாசம் அதான், எத்தர்களுக்கும் சித்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதான். இறைவனை நாம் ஆற்றலாக பார்ப்பவர்கள் எத்தர்கள். இறைவனை எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஆற்றலாக பார்ப்போம். அதனால தான் இங்கே வந்தோடனே நம்மளை அறியாமல் அவருடைய பாதத்தில் சரணடைஞ்சோடனே நம்ம அறியாமல் நமக்குள்ளே வரக்கூடியது, நாம் எந்த ஆப்ளிகேஷனில் வந்திருக்கோமோ அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏதேனும் ஒரு லௌகீக சம்பத்தினுடைய விஷயத்துக்காக வந்திருப்போம் இல்லையா, அது முதல்ல வந்துடும். எத்தனை பேர் நினச்சோம் ஆலயத்துக்குள்ளே வந்து பகவானுடைய பாதத்தில் சரணடைஞ்சோடனே, ஆகா அழகான மந்தகாச புன்னகையோடு இருக்கக்கூடிய இந்த அருமையான காட்சியை ஐயா இந்த புறக்கணுக்கு கொடுத்தமைக்கு உனக்கு நெஞ்சார்ந்த நன்றின்னு எத்தனை பேர் நன்றி சொன்னோம். நம்மளுடைய முதல் பிரார்த்தனை அதுவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அவன் அருள் இருந்தால் தான் இந்த தலத்தில் நம்ம பாதம் அவ்வளோதான். அப்போது இறைவனை ஆற்றலாக மட்டும்தான் நமக்கு நம்மளுடைய, ஏன்னா நம்ம சம்சார சாகரத்தில் உழன்று சிக்கி தவிப்பவர்கள். அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு இது வேணும், எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடு, எனக்கு இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்னு நமக்கான ஒரு இல்லற அந்த சம்சார சாகரத்திலே நம்முடைய பயணம் இருக்கிறது. ஆனால் சித்தர்களுக்கு அப்படி இல்லை அன்பர்களே. இறைவனை உணர்வுபூர்வமாக தரிசிப்பவர்கள் சித்தர்கள். நாம் ஆற்றலாக பார்க்கிறோம். அழகாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா,
பாரத யுத்தத்தில் துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேருமே போய் உதவியை போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்டான். கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனன் போனால் அவருடைய கால் மாட்டில் உட்காந்துட்டான், துரியோதனன் போனால் தலைப்பாகமாக உட்கார்ந்தான். அவர் அனந்த சயனத்தில் இருந்தார். விழித்தவுடன் அர்ஜுனனை பார்த்தார். அந்த காட்சியை பாருங்கள். ஒருத்தருடைய திருவடியில் இருந்தால், ஒருத்தர் சயனத்தில் இருக்கும் பொழுது விழித்தவுடன் காட்சி யார் மேலே விழும்? நம்ம தலைப்பக்கம் இருக்க மேலே விழுமா? விழாது. யார் திருவடியில் இருக்கிறானோ அவன் மேலே விழும். அர்ஜுனா என்னன்னா, துரியோதனன் சொன்னா, நான் தான் முதல்ல வந்தேன், நீ என்னை கேட்காம அர்ஜுனனை கேட்குறேன்னா. சரி நீயும் சொல்லு, நீயும் வந்திருக்கியா? சரி உங்கள் என்ன வேணும்? ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. இல்லை எனக்கு உங்களோட உதவி வேணும் அப்படின்னு சொல்லி பாரத போருக்காக உதவி கேட்டு ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க. இப்போ பரமாத்மா கேட்டாரா, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், என்ன ரெண்டு விதத்தில் உதவி செய்ய முடியும். ஒன்று, என்னுடைய படைபலத்தை எல்லாம் ஒருத்தர்கிட்ட கொடுத்துடலாம், ஒருத்தர்கிட்ட நான் மட்டும் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது துரியோதனன் வேகமாக முந்திக்கிட்டானா, நமக்கு படையதெல்லாம் வெல்லணும், போரில் தான் வெல்லணும், அப்போ படைபலத்தை ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்துரு போதும்னா. அர்ஜுனன் கேட்டானா, பணிந்து சரணடைந்து கேட்டானா, கண்ணா நீ மட்டும் என் கூட இரு போதும். இல்லை என்ன விசேஷம் அப்படின்னா, துரியோதனன் லௌகீக சம்பத்துக்களை அளிக்கும் ஆற்றல் மிக்க ஒரு விஷயமாக இறைவனை பாவித்தான். எனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது, ஏன்னா அவன் படைபலம் ஃபுல்லாக இருக்குது, அந்த முழுசு என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் அர்ஜுனன் அப்படி சொல்லலை. அர்ஜுனன் சொன்னான், எனக்கு உன்னுடைய படைபலம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், என்ன இருந்தால் போதும், நீ என் கூட இருந்தால் போ. அப்போது சர்வமும் சகலமுமாய் வியாபித்திருக்கக்கூடிய பேரின்பம் இறைவன் என்பதை உணர்ந்து தெளிந்தவர்கள் குருநாதர்கள். சித்தர்களுக்கும் எத்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இறைவனே உணர்வுபூர்வமாக அவன் தால் பணிவதுதான் சரணாகதி. இந்த ஆலயத்துடைய இன்விடேஷன் ஐயா எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் பார்த்தோன்னே யோகிராம் சுரத்துக்குமார் சரணாலயம், என்னை ரொம்ப இருத்த வரி, யோகிராம் சுரத்துக்குமார் சரணாலயம். திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தேன், சரணாலயம் சரணாலயம் அப்படின்னு ஒன்னே. அதுக்கப்புறம்தான் என் பேர் போட்டிருக்கான்னு பார்த்தேன், அது வேற விஷயம். சரணாலயம் அப்படின்னா என்னை இருத்த வரி அது. சரண் கூட்டல் ஆலயம் சரணாலயம். சரண் என்றால் சரணாகதி. ஆ லயம், ஆ கூட்டல் லயம், ஆன்மா லயமாக கூடிய சேத்திரம் ஆலயம். யாரெல்லாம் இவர் பாதமே கதி என்று சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் ஆன்மா சர்வ நிச்சயமாக லயமாகி ஆன்ம விடுதலை பெறும் என்பது சர்வ நிச்சயமான உண்மை. அதுக்காக பகவானே தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறார் அந்த பேரை பாருங்க, யோகிராம் சுரத்துக்குமார் சரணாலயம். சரணாகதி எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது தெரியுமா? பக்தி நிலையில் நம்மளோட சமயம் இரண்டு நிலையாக பிரிக்கிறது. நிலையம் ஒன்று தத்துவார்த்தம், இன்னொன்று பக்தி மார்க்கம். இந்த பக்தி மார்க்கம் சரணாகதியைத்தான் முதல்ல உணர்த்துது. இந்த சரணாகதியை மாதிரி எளிமையானது வேற எதுவும் கிடையாது. ஏன்னா கலியுகத்தில் நமக்கு பக்தி செய்ய சக்தி இல்லை, இவ்வளோதான். பக்தி செய்ய சக்தி படைத்தவன் ஒரே ஒருவன் தான், பிரகலாதன் மட்டும்தான். நமக்கெல்லாம் என்ன இல்லை? பக்தி செய்ய சக்தி இல்லை. நாம் இப்போ செய்கிறோமே, அப்போ இதுக்கு பேர் பக்தி இல்லையா சார்? எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பூஜை புரஸ்காரங்கள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் சகலமும் செய்து கொண்டு இருக்கிறோமே, இதெல்லாம் பக்தி இல்லையா? அப்படின்னா நாம் செய்கின்ற அனைத்து கைங்கரியங்களும் அனைத்து பகவானுடைய சேவைகளும் நம்மை அறியாமல் ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்போடே செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால தான் சொன்னார்கள் அருளாளர்கள், பக்தி செய்ய சக்தி இல்லை. பிரகலாதன் அப்படி பண்ணல. நிலையற்ற உலக பொருட்கள் மீது விவேகமற்றவர்கள் கொண்டுள்ள அளவற்ற பற்றுதலை உன்மீது நீங்காமல் நான் வைக்க திருவருள் புரிவாய்னா. அவன் எப்படி வேண்டும் நான் பாருங்க, நிலையற்ற உலக பொருட்கள் மீது
இந்த உலகத்தில் நாம் காண்கின்ற அனைத்து பொருளும் நிலையற்றது, மாறக்கூடியது, மறையக்கூடியது. இந்த நிலையற்ற உலக பொருட்கள் மீது விவேகமற்றவர்கள் யாரா? விவேகமற்றவர்களா? யாரெல்லாம் அந்த பொருள்கள் மீது ஆசை வைக்கிறோமோ அவர்களெல்லாம் விவேகமற்றவர்கள். அந்த விவேகமற்றவர்கள் கொண்டுள்ள அளவற்ற பற்றுதலை உன்மீது நீங்காமல் நான் வைக்க திருவருள் புரிவார். எனக்கு எந்த பொருள் மீது ஆசை வரக்கூடாது, யாரை தவிர? உன்னை தவிர. அதுதான் சரணாகதி நிலை. ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஒரு மலையடி வாரத்தில் ஒரு முனிவர் ஆசிரமம் வச்சுருந்தார். அந்த ஆசிரமத்தில் அவருக்கு சீடர்கள் எல்லோரும் இருந்தாங்க. அவருக்கு என்ன ஒரு இது அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே தினமும் அப்படியே அந்த மலை ஏறில் ஒரு வாக்கிங் மாதிரி உள்ள அது காடும் மலையும் சேர்ந்த இடம் போவார். டெய்லி அப்படி போயிட்டு வருவார், உலாவிட்டு வருவார். ஒரு நாள் அப்படியே போனார், போனவர் வரலை. என்னன்னா, குருநாதர் போனார், போனவர் திரும்பவில்லையேன்னு சொல்லி சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணிட்டான், தேடி போனான். போனால் கொஞ்சம் தூரம் நடந்து போயிருப்பான், அங்கே குருநாதர் மூர்ச்சையாகி படுத்திருக்கிறார். ஆகா, குருநாதர் மூர்ச்சையாகி படுத்துட்டாரே, என்ன செய்யறதுல, போய் அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை தன்னிலைக்கு கொண்டு வரக்கு முயற்சி செஞ்சாங்க. அவரும் கண் விழித்தார். விழித்தவுடன் எல்லா சிஷியர்களும் கேட்டாங்க, ஐயா, ஏதாவது கொடூரமான மிருகங்களை பார்த்து விட்டீர்களா, இல்லை ஏதேனும் மிருகங்கள் தாக்கி விட்டனவா, ஏன் மூர்ச்சையாகி விட்டீர்கள் அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னாராம், இல்லை, ஒரு முயல் குட்டி முயலையும் ஒரு வேடுவனையும் பார்த்தேன், மூர்ச்சையாயிட்டேன். சிஷியம் கேட்டானா, ஒரு முயலையும் வேடுவனையும் பார்த்து மூர்ச்சையாகக்கூடிய விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லை, நான் நடந்து போயிட்டே இருந்தேன், ஒரு வேடுவன் ஒரு குட்டி முயலை பிடிச்சு பைக்குள்ளே போட்டான். இதை பார்த்த தாய் முயல் என்ன பண்ணிச்சு, அந்த வேடுவனுடைய காலை போய் ஆவி கட்டிக்கிட்டு அவனை விடு விடு விடுன்னு கேட்டுச்சு. என் குட்டியை எப்படியாவது விற்று விற்று விற்று, என்னையே கூட எடுத்துக்கோ, என் குட்டியை விற்று விற்றுன்னு கேட்டுச்சு. இந்த செயலை பார்த்த வேடுவனுடைய மனம் இறங்கியது. இறங்கிய நிலையில் அவன் என்ன செஞ்சான், உள்ளே பிடிச்சி போட்ட பைக்கில் பிடிச்சி போட்ட குட்டியும் சேர்த்து தூக்கி அந்த தாயிட்டே கொடுத்துட்டான். நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒரு குட்டி தான் பிடிச்சிருக்கோம், போனஸாக இன்னொன்று வந்து மாட்டுது, அதையும் சேர்த்து உள்ளே போட்டுக்கணும்னு நினச்சிருப்போம். வேடுவன் என்ன பண்ணிட்டான், இந்த தாய் போய் கேட்டோடனே கதறினோடனே தாய் வேடுவனுடைய திருவடியை பற்றி கதறுது. அதை பார்த்தோடனே அவனே மனம் இறங்கி குட்டியை பிடிச்சி கீழே போட்டான், போட்டுட்டு போயிட்டான். இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன், மூர்ச்சையாயிட்டேன். அப்போவும் சிஷியருக்கு புரியல, குருதேவா இந்த நிகழ்ச்சியை பார்த்து மூர்ச்சையாகி போற அளவுக்கு என்ன அதுல இருக்கு அப்படின்னு. அடே, சரணாகதிக்கு இவ்வளவு மகத்துவமா நினைச்சே மூர்ச்சையாயிட்டேன். அந்த தாய்மொயல் அந்த வேடுவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்தவுடன் அவனே மனம் இறங்கி பாருங்க, அவனுடைய சுபாவம் என்ன, அவனுடைய தொழில் என்ன, ஏதேனும் ஒரு மிருகங்களை வேட்டையாடி உண்பதுதான் அவனுடைய தொழில். ஆனால் அவன் அதில் இருந்து கூட தன் நிலையை மாறி அந்த சரணாகதி தொழிலை தன்னை வந்து ஒன்று சரணாயிடுச்சு அப்படின்னோடனே தன் குணத்தில் இருந்து மாறி குட்டியை தூக்கி வெளியே விட்டான் இல்லையா, இதுதான் சரணாகதித்தினுடைய சக்தி அப்படின்னு அந்த விளக்கம் கொடுத்தார் குருநாதர். நான் இதை நம்மளுடைய பத்திரிகையை பார்க்கும்போது சரணாலயம்ங்கிற வார்த்தை என் மனதை தொடும் பொழுது இந்த உதாரணம் எனக்கு வந்தது. அப்பேற்பட்ட நிலையில் நம்முடைய ஆலயம், நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டால். சரணாகதித்தினுடைய ஆன்மாவை லயமாக்கக்கூடிய ஆலயம் சரணாலயம், புரிஞ்சுக்கிங்க. உடம்பினை பெற்று பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண்ணா அவை. இந்த உடம்பை நாம் பெற்றிருக்கோமே, இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, இந்த உடம்பிற்குள் உத்தமனை காண்பது. அப்படி உடம்பிற்குள் உத்தமனை கண்டு தெளிந்தவர்கள் குருநாதர்கள். நமக்கும் குருநாதருக்குள்ள வித்தியாசம் அதுதான், ஆண்டவன் தரிசனத்தை ஆன்ம தரிசனமாக தன்னுள் உணர்ந்து தரிசித்தவர்கள்.
ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்காதான்னு நாம் ஏங்குறோம். நம்மளுடைய குருநாதர் நமக்கு என்ன கொடுக்குறார் நான் முடிவில் சொல்லிடுறேன். கண்டிப்பாக குருநாதர் என்ன கொடுக்குறார், குருநாதர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், இவ்வளோதான். ஏன் எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஆண்டவன் தரிசனத்தை ஆன்ம தரிசனமாக தம்முள் உணர்ந்து தரிசிப்பவர்கள் குருநாதர்கள். அப்படி ஆன்ம தரிசனமாக தன்னுள் உணர்ந்து தரிசித்த அந்த ஆண்டவனுடைய சொரூபத்தை உணர்ந்து சுகித்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஆன்ம விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு பரமுக்தர்களாக மிளிர்வாங்க. எப்போ எப்போ ஒருவர் நமக்கு லைக்கும் சார், சார் நமக்கு லைக்கும் எப்போ நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய ஆன்மா ஆண்டவன் தரிசனத்தை நம்முள் உணர்த்திருச்சோ அப்போ நமக்கும் லைக்கும். எது லைக்கும், ஆன்ம லயம் ஏற்படும். இந்த ஆன்மா லயமாகணும், உள்ள ஓடிட்டு இருக்க ஆன்மா லயமாகணும். ஆயிடுச்சு அப்படின்னா இறை சொரூப காட்சி நமக்கு கிடைச்சிரும். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆன்மா என்பது எங்கே இருக்குன்னு தெரியல. சரீரம் தெரியுது, நமக்குள்ளே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒன்று ஓடிட்டே இருக்கே, அது என்னது, உயிர், அது தெரியுது. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல, இவ்வளோதான். அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆன்மாவை நம்ம லயப்படுத்திடலாம், ஆன்மாவை லயப்படுத்திடலாம். ஆனால் நம்மை அனுப்பி வைத்தவன் சாதாரணவன் கிடையாதுல்ல, அவன் சொரூப நிலையில் இருந்து நம்மை அனுப்பி வைத்தான். நம் புத்திக்கு எட்டாத நிலையில் இருக்கான், நல்லா புரிஞ்சுக்கங்க. இறைவன் புத்திக்கு எட்டாத நிலையில் இருக்கான். போனா போகுது, இவங்களை கொஞ்சமாவது கடத்தேற்றுவோம். ஏன், இறைவனும் நாமும் உறவுக்காரர்கள், அவர் பதி நம்ம பசு, அவ்வளோதான். இறைவனும் நாமும் உறவுக்காரர்கள், அவன் முற்றறிவு பெற்றவன். அவனை நம்மளால், நம்ம புத்தியால் நம்மளால் அவனை தேடவே முடியாது, ஒரு இடத்துல நம்ம நிறுத்தி பார்க்க முடியாது. ஆனால் நாம் லயப்படணும் அப்படின்னா, நமக்குள் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஜீவன் லயப்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் வேணும். அப்படி வேணுங்கிறதுக்காக தம்மை தடஸ்த நிலைக்கு இறக்கி ஒரு ரூபமாக இங்கே நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரு குரு கிடைச்சாதான், குருவருள் இருந்தாதான் திருவருள் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் அனைத்து சமயமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் குருவருள் கிட்டிடின் திருவருள் சர்வ நிச்சயமாக கிட்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ ஒரு திருவருளுடைய அருள் நமக்கு கிடைக்கணும், ஒரு இறை சொரூபத்தினுடைய அருள் கிடைக்கணும்னா யார் வேணும், ஒரு குருநாதர் வேணும் இல்லையா. அதுல ஒரு விதி விளக்குங்க, யாரு, யாரெல்லாம் யோகிராம் சுரத்துக்குமார் பக்தர்களோ அவர்கள் எல்லாம் அதுலேயும் ஒரு விதி விளக்கானவர்கள். குருவருள் கெட்டிடின் திருவருள் கெட்டும் என்பது விதி. ஒரு விதி என்று ஒன்று இருந்தால் விதி விளக்கு ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா. நாம என்ன விதி விளக்கோட வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா, நமக்கு இறைவனே குருவா வந்த, இறைவனே குருவா வந்து நானே உன்னை கூட்டு போறேன் கூட்டு போகும்போது, அதை விட என்ன வேணும், இறைவனே கடவுளே வந்து, டே உனக்கு குருவும் நான் தான் இறையும் நான். இந்த குருநாதருடைய வேலை என்ன தெரியுமா, கர்மத்தின் பலனை வேறறுப்பவர்கள் குருநாதர்கள், நல்லா புரிஞ்சுக்கங்க. சார் குலதெய்வம் வேற இருக்காது, இஷ்ட தெய்வம் வேற இருக்காது, நீ எந்த தெய்வ வழிபாட்டிலேயும் கர்மத்தின் பலன் வேறறுக்கப்படாது. ஆனால் ஒரு கர்மத்தின் பலன் முழுமையாக வேறறுக்கப்பட வேண்டுமானால் சாட்சாத் குருநாதருடைய கிருபை நமக்கு வேணும். குருநாதருடைய கிருபை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, அவருடைய கருணைக்கு நாம் ஆளாயிட்டோம் அப்படின்னா, நம்ம கர்மத்தை பற்றி பயப்பட வேண்டியில்லை, அது அவர் பார்த்துக்கிடுவார், அது அவர் பார்த்துக்கிடுவார். அப்படி ஆன்மஸ்வரூபமாக அவதரித்தக்கூடிய அந்த குருநாதர்களைத்தான் நம் இந்து சமயம் தெய்வமாகவே வணங்குது. அதனால தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, மகேஸ்வர, குரு சாட்சாத், பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அப்படின்னா என்ன அப்படின்னா, குரு பிரம்மா,
குருநாதருக்கு நான்கு முகங்கள் அல்ல, ஆனால் ஒரு முகம் கொண்ட பிரம்மன் குருநாதன். அவன் படைக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தாவாக இருந்து நம்மை படைத்திருக்கிறார். குரு விஷ்ணு அவருக்கு நான்கு கரங்கள் அல்ல, இரண்டே கரங்கள் கொண்ட மகாவிஷ்ணு. அவர் நமக்கு எதெல்லாம் கொடுக்கிறாராம், தனு கரண புவன போகம் அனுபவிடா. எப்படி கொடுத்தாரு பாருங்க, தனு கரண புவன போகம் போயிட்டு வா அப்படின்னு, அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். தனு என்றால் இந்த உடல், இந்த சரீரத்தை கொடுத்தவன். கரணம் என்றால் பூட்டியிருக்கக்கூடிய கருவிகள். புவனம் என்றால் நாம் காண்கின்ற அனைத்து காட்சி. இதெல்லாம் கொடுத்து எல்லாம் அனுபவிச்சுட்டு வான்னு சொன்னவர் மகாவிஷ்ணுவாக, நான்கு கரங்கள் அல்ல இரண்டு கரங்கள் கொண்ட மகாவிஷ்ணு. அவர் காக்கும் தொழிலையும் அவர்தான் செய்கிறார். குரு சாட்சாத் குருநாதரே சிவபெருமான். அவர் என்ன பண்றார், மகேஸ்வரர். அந்த குருநாதரே மகேஸ்வரர். அவர் என்ன பண்றார், அவரே ஈசன். அவருக்கு என்ன கிடையாது, நெற்றிக்கன் கிடையாது. நெற்றிக்கன் திறக்காத இருகண்கள் கொண்ட ஈசன் அவர் அழிக்கும் தொழிலை செய்கிறார். என்ன அழிக்கிறார், நமக்குள் நம்மை அறியாமல் மும்மலங்களால் நாம் சூழப்பட்டு ஆளப்பட்டு வருகிறோம். ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றையும் வேறறுத்து நம்மை தன்னியனாக்கக்கூடிய பணியை அந்த குருநாதர் செய்து கொண்டிருக்கிறார். அதிட்டு ஒரு வரி போட்டாங்க, குருவே குருவே பதி. யார் பதியா, சொரூபமாக சொன்னேனே, ஒரு சொரூப நிலை, நம் புத்திக்கு எட்டாத நிலை. அந்த நிலையிலும் இருப்பவர் குருநாதர். அந்த நிலையிலும் இருப்பவர் குருநாதர். குருவே பதி, சூன்ய நிலையில் இருந்து ஆதி பரம்பொருளாக பரபிரம்மமாக திகழ்பவர் குருநாதர். அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் சார், பரமுக்தி கொடுக்கிறார். நல்லா பெரிய கிஃப்டடு, பரமுத்தி கொடுக்கிறார். இதை நான் அந்த தொடரின் முடிவில் சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா, நம் குருநாதர் யாரெல்லாம் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா என்ற நாமத்தை வாழ்வில் ஒருமுறை எனும் உச்சாரணம் செய்தவர்கள் பரமுத்திக்கு தகுதியான நிலையை பெறுகிறார்கள். முக்தி நிலையில் பதமுத்தி பரமுத்தின்னு ரெண்டு இருக்கு. பதமுக்தி போகிறோம் அப்படின்னா பிறவி உண்டு, ஆனால் அந்த பிறவி நல்ல பிறவியாக அமையும். பரமுக்திக்கு போயிட்டோம் அப்படின்னா எது கிடையாது, பிறவி கிடையாது. இறைவனோடு இறைவனாக ஒன்றாக லயித்து விடலாம். யாருக்கெல்லாம் கிடைச்சது, அருளாளர்கள் அனைவருக்கும் பரமுக்தி கிடைச்சது. நாயன்மார்களுக்கு கிடைத்தது, ஆழ்வார்களுக்கு கிடைத்தது, ரிஷிகளுக்கு கிடைக்கிறது, யோகிகளுக்கு கிடைக்கிறது, யானைகளுக்கு கிடைத்தது. இப்படி யாருடைய ஆன்மா லயப்பட்டு செல்கிறதோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னத நிலை பரமுக்தி. அந்த பரமுக்தியை எளிதாக கொடுக்கிறாராம் நம் பகவான். எப்படி கொடுக்கிறார், அது எப்படி நமக்கு கிட்டும் என்பதை முடிவில் பார்த்தோம். சார் இத்தனையும் கொடுக்குறாரே குருநாதர், எப்படி சார் கொடுக்குறார், சந்தேகம் இருக்குல்ல. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு எல்லாமே குருன்னு சொல்லிட்டீங்களே, அவர் எப்படி கொடுக்குறார் அப்படின்னா, திருமூலர் அழகாக சொல்கிறார், தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள். குருநாதரை பற்றி சொல்கிறார், தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள், முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பவர்கள், பின்னை வினையினை பிடித்து பிசைபவர்கள், சென்னியில் வைத்த சிவனருளாலே. எப்படியா, தான் யார் என்பதை முழுவதுமாக அறிந்தவர்கள் குருநாதர்கள். நமக்கும் குருநாதருக்குள்ள வித்தியாசம் இவ்வளோதான் சார். நமக்கு என்ன தெரியாது, நாம் யாருன்னு தெரியாது. இவ்வளோதான் இவ்வளோதான், நாம் யார் நமக்கு தெரியாது. உண்மை நம்ம பேர் தெரியும், பேர் நமக்கான பேரா இல்லை, சரீரத்துக்கான பேர். இந்த சரீரம் சாஞ்சிருச்சுன்னா பேர் இல்லை. நாம் ஏன் அவதரிச்சிருக்கோம், எதுக்காக இந்த ஜென்மத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான், எதையெல்லாம் நாம் சாதிப்பதற்காக இங்கே பிறந்திருக்கிறோம், எதையெல்லாம் சாதித்து இருக்கிறோம், இனி எதையெல்லாம் சாதிக்க இருக்கிறோம் என்பதற்கான முழுமை நமக்கு தெரியாது. எதுவுமே தெரியாமல் பயணிச்சிட்டு இருக்கிற ஒரு ஜென்மம் இருக்குது அப்படின்னா நாம தான். ஏன், எதுலேயும் முழுமை தெரியாது, எந்த விஷயத்திலும் நமக்கு முழுமை தெரியாது.
முழுமையை முற்றிலுமாக உணர்ந்து தெளிந்தவர்கள் குருநாதர்கள். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள், முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பவர்கள். நான் சொன்னேன் ஒரு குருநாதர் என்ன செல்வார், கர்மத்தின் பலனை வேற இருப்பார்னு. முன்னை வினையின் முடி, யாரோட முன்னை வினை, நம்மளோட முன்னை வினையின் முடிச்சை, என்ன வினை பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்க யாருக்கு தெரியும்? எத்தனையோ பேர் பகவானோடையே வாழ்ந்திருக்கீங்க, பகவான்கிட்ட போய் முன்னாடி உட்கார்ந்தோன்னே என்னைக்காவது என்னைக்காவது யாருக்காவது நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியும். அப்படி அவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒருத்தரை பார்த்துட்டா ஒரு நல்ல குருநாதர் முன்னாடி போய் நாம் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய தீட்சண்ணமான பார்வை நம்ம மேலே விழுந்துருச்சுன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த மாதிரி. எதை? சரீரத்தை இல்லை, ஆன்மாவை. அவங்கெல்லாம் டாக்டர்ஸ், என்ன செய்வாங்க, இன்னும் சொல்லப்போனால் பெரிய ஸ்கேனாலஜிஸ்ட், ஆன்மாவை ஸ்கேன் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், இது என்ன வினையோடு வந்திருக்கு, என்னென்ன வினையெல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்கு, இனி என்னென்ன வினையெல்லாம் அனுபவிக்க போகுது அப்படிங்கிற டோட்டல் ஹிஸ்ட்ரி யார் கையில் போயிடும்? அவர்கிட்ட போயிடும். ஆனால் அதுலேருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் வருமா? வந்திருக்கா? இல்லை. சகலத்தையும், அதான் சர்வ வியாபி, நான் பார்க்க போறோம் இன்னைக்கு, சகலத்தையும் தன்னுள் வைத்திருப்பவர்கள் இல்லையா, வச்சுட்டு என்ன செய்வாங்களாம்? திருமூலர் அழகாக சொல்கிறார், முன்னை வினையின், நீ என்ன முன்ன வினை பண்ணிட்டு வந்திருக்கியோ அந்த முடிச்ச முதல்ல அவுத்துரு. போ, அடுத்த வரி சொல்றார், பின்னை வினையின் வினையினை பிடித்து பிசைபவர்கள். பின்னை வினைங்கிறது நாம ஜென்ம எடுத்தா போற செஞ்சுட்டே வந்திருக்கோம் பாத்தீங்களா, இந்த வினையையும் பிடித்து அவிழ்ப்பவர்கள், பிடித்து பிசைஞ்சு எடுத்துருவார். போ, அப்போ வினை ரெண்டும் போச்சா? முன்ன வினையும் போச்சு, பின்ன வினையும் போச்சுன்னா என்ன கிடையாது? ரெண்டு வினையும் போச்சுன்னு வைங்க, என்ன கிடையாது? பிறவி கிடையாது சார், பிறவி கிடையாது. அதுதான் வேணும். மனிதன் ஜீவித்ததன் நோக்கம் இறைவனை அடைதலே, சுவாமி வேந்தர் அழகா சொன்னார். மனிதன் ஜீவித்ததன் நோக்கம், இந்த பிறவிய மனுஷனுக்கு இறைவன் கொடுத்ததே எதுக்கு அப்படின்னா, தன்னை வந்து அடை, அவ்வளவுதான். பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார், இறைவனடி சேராதார். நீ பிறவியாகிய பெருங்கடலில் நீந்தி வந்து சேர்ந்துரு. எத்தனை ஜென்மம் எடுத்திருப்போம் நமக்கு தெரியாது. அருணகிரி சொன்ன மாதிரி, எழுகடல் மணலை கூட எண்ணிரலாம், நான் எடுத்த பிறவியினுடைய எண்ணிக்கை என்ன முடியாதுனாரே. அப்படி எத்தனை ஜென்மம் எடுத்தோமோ தெரியாது. ஆனால் ஒரு சிறந்த வழி இருக்கு நமக்கெல்லாம். ஏன்? நாம் யாரோட குடையின் கீழே இருக்கோம்? பகவானோட குடையின் கீழே இருக்கோம். பகவானுடைய குடையின் கீழே இருக்க நமக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு, முடிவில் பார்ப்போம். அப்போது எப்படி கொடுக்குறார் குருநாதர் இந்த ரெண்டு வினையும்? சென்னியில் வைத்த சிவனருளாலே அவர் பெற்றிருந்த அந்த சிவனருளில் இருந்து எடுத்து கொடுக்குறார். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த மகாசக்தி நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு நிலையை அவர்கள் பெறதுக்கு அவங்க என்ன என்னெல்லாம் ஒரு 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 குருநாதர் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ நம்ம குரு விட்டுருங்க, நம்ம குருநாதர் சாட்சாத் அவதார புருஷருங்கிறது பயணிக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. சரி, ஒரு குருநாதர் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கார், புதுசாக சொல்கிறோம், எங்கேயோ கேள்விப்படுறோம், ஒரு இடத்துல குரு இருக்காருப்பா அப்படின்னு. இப்போ நம்ம குருவே கிட்டத்தட்ட 1970, 1977, 1975 அவர் வந்து தேரடி வீதி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி புன்னைமரம் ரயில்வே ஸ்டேஷன், அவர் எங்கே இருப்பார்னு தெரியாது, அவர் எங்கே இருப்பார்னு தெரியாது. அவர் எங்கேயாவது போயிடுறாரு, அவரை பார்க்க முடியல, வர்ற நேரம் நம்ம தோதுக்கு அவரை பார்க்க முடியல, நம்ம வசதிக்கு பார்க்க முடியலங்கிற காத்து அவர் ஒரு இடத்துல அடைச்சி போட்டோம் இருக்கா இல்லையா. சாட்சாத் ராஜமணிகனடைய மகன் திரு தூத்துக்குள்ள நான் பேசும்போது அவர் சொன்னார், அவரே சொன்ன வார்த்தை, ஏன்னா அந்த முதல் இல்லத்தை வாங்கும்போது மூணு பேர் சேர்ந்து அதை வாங்கினாங்களாம். அப்படி வாங்கும்போது பகவானே சொன்னாராம், அது அவர் பேர்லே பதிஞ்சிரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அது பாருங்க, அதான் குருநாத், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள். அவர் எதுவுமே சொல்லலை, ஏ என்னை ஒரு இடத்துல நீ அடைச்சி போட முடியாது,
என்னமோ நீ வந்து வசதியா பாக்கணுங்கிறக்கா என்னை ஒரு இடத்துல உட்கார வைக்க போற. எப்படி பாருங்க, இப்ப நம்ம வச்சிருக்கோம்ல, வச்சிருக்கோமா இல்லையா? எல்லா ஊர்லயும் பகவானுக்கு ஆலயம் வருது. நம்ம ஊர்லயும் சென்னை சச்சங்கம் சார்பா ஒரு அழகான ஒரு ஆலயம் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரா? நாம வச்சிருக்கோமா? நான் முதலே சொல்லிட்டேன், அவர் தேர்ந்தெடுத்து அவர் வந்து உட்கார்ந்து யாருக்காக? நமக்காக. என்னை யாரெல்லாம் வந்து என் சரண் புகுகிறார்களோ, என்ன சர்வ நிச்சயம், ஆன்ம லயம் சர்வ நிச்சயம். முதல்ல ஆன்ம லயம் சர்வ நிச்சயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆன்ம லயம் சர்வ நிச்சயம், அதுக்கப்புறம் ஆன்ம விடுதலை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆன்ம விடுதலை கிடைச்சிருச்சுன்னா ஆன்ம பரகதிக்கு போயிடும். அது போகணும் சார், அது போகணும். சரி, அப்படி ஒரு குரு இருக்கணும்னா அவருக்கு அவருடைய குணநலன்கள் என்ன? எல்லாரும் குருவா நம்மளால ஏத்துக்க முடியுமா சார்? அப்படின்னா முதல் பாயிண்ட், 10 பாயிண்ட் சொல்றான். நல்ல குரு அப்படின்னா தான் யார் என்பதை அறிந்தவர்கள் குருநாதர்கள். பார்த்தோம்ல திருமூலர் சொன்னதுல இருந்து. அடுத்த வரி, தன்னை வெளிக்காட்டாதவர்கள் குருநாதர். நமக்கும் குருநாதருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். இப்போ என்னையே எடுத்துக்கிறேன், நான் போய் ஒவ்வொரு சேத்திரமாக குருவை பற்றி பேசுவேன் அப்படின்னு என்னை நான் வெளிக்காட்டிகிட்டே இருக்கேன். இருக்கேனா இல்லையா? இருக்கேனா இல்லை? ஏன், நம்ம அறிவு அவ்வளோதான். நம்ம அறிவு அவ்வளோதான். நாம் அவர் அறிவு கெட்ட முடியுமா? அவங்க எப்படி இருக்காங்க, தன்னை முழுமையாக உணர்ந்து தெளிந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தன்னை எந்த இடத்துலையாவது பகவான் தன்னை வெளிக்காட்டினாரா? சாட்சாத் நான் இறை சொரும் குறிப்பிட்ட இடங்கள், குறிப்பிட்ட நபர்களுக்கு தவிர எந்த இடத்திலையாவது பகிரங்கமாக வெளிக்காட்டினாரா? இல்லை, சூட்சும பொருளாக உணர்த்துகிறார், சூட்சும பொருளாக உணர்த்துகிறார். அப்படி சூட்சும பொருளாக உணர்த்தினதுடைய ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த அலங்காரம். ஒவ்வொரு இடத்துலையும் உணர்த்துறார். அன்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், காலையிலேருந்தே எனக்கு இந்த 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 சரணாலயம் எழுந்த ஒரு வரலாறு நான் ஓனா என் காதில் பகவானே சொல்லும் போது கேட்கும் போதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் சார், எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக என்னுடைய சிற்றறிவு கெட்டியவரை நான் சொல்கிறேன், இப்படித்தான் அமையும்னு அந்த பொறுப்பாளர்கள் நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன், அமைச்சு கொடுக்குறது யாரு, அமைச்சுக்கிட்டது யாரு, அவர் இல்லையா? அப்போ எந்த நிலையிலும் தன்னை வெளிக்காட்டாத நிலையில் இருந்தவர்கள் குருநாதர்கள். 3வது பாயிண்ட் சொல்றான், பிறவியின் சூட்சுமத்தை உணர்ந்து தெளிந்தவர்கள். பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்கள் குருநாதர்கள். நமக்கு என்ன தெரியாது, பிறவியின் சூட்சுமத்தை. நமக்கும் குருநாதருக்குள்ள வித்தியாசம் அதான். புலன்கள் 5ஐ தன்வசப்படுத்தியவர்கள். நம்ம பயணம்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, புலன் வழி பயணமா இருக்கு. உண்மை, இங்க உட்கார்ந்துருப்போம், பகவானை சேவிக்க வந்திருக்கோம், ஏதோ சச்சங்கமா கொஞ்ச நேரம் கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு உட்காருவோம். இங்க உட்கார்ந்தோன்னே ஒரு யோசனை மைண்ட்ல தோணும், பாக்கியலட்சுமி ஓடிக்கிட்டு இருக்கும்போதே கட் ஆயிருச்சு, அது முடிவு என்ன முடிச்சாங்கன்னு தெரியல, போனா தான் தெரியும். ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை காய்ச்சணும், ஆஃப் பண்ணோமா ஆஃப் பண்ணலையா? எல்லா சந்தேகமும் எங்கே வந்து உட்காரும், குருநாதர் முன்னாடி உட்காரும் போதே நமக்கு எல்லா சந்தேகமும் வரும். நாம் பயணம் எப்படி இருக்கும்னா புலன் வழி பயணமாக இருக்கும். சின்ன குழந்தை என்ன நினைக்கும், சரி அம்மா கூட இங்கே போவோம், ஏதாவது ஒன்று கடை வீதிக்கு போனால் வாங்கி தருவான், இருக்கா இல்லையா? நம்முடைய பயணங்கள் அனைத்துமே புலன் வழி பயணமாகத்தான் இருக்கும். ஐம்புலனும் நம்ம அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறது, ஐம்புலனும் நம்மை அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஒரு உண்மையை சொல்கிறேன், கிருஷ்ண பரமாத்மா எங்கேயுமே இல்லை, நமக்குள்ளேயே இருக்கான். அவனுக்கு பார்த்த சாரதின்னு பேர் இல்லையா, பார்த்த சாரதி கண்ணுக்கு கண்ணு, அவன் கண்ணன்னு பேர் இல்லையா, பார்த்த சாரதி. எங்கே இருக்கான், பார்வைக்கு அதிபதியாக வந்து ரெண்டு கண்ணாக உட்காந்துட்டான். பார்வைக்கு அதிபதி, அவன் தங்கச்சிக்கு பேர் என்ன, பார்வதி இல்லையா. இந்த பார்வதி சக்தி ஸ்வரூபம், இந்த சக்தி ஸ்வரூபம் பார்வையில் ஒரு கரு விழியாக ஒன்று ஆடிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சக்தி ஸ்வரூபம். அது நின்றுச்சின்னு வைங்க, முடிஞ்சு. அது நிற்கலைன்னு வைங்க, நம்ம ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, கண்ணை எங்கே வந்து உட்காந்துட்டான், பார்வையாக வந்து உட்காந்துட்டான். பார்த்த சாரதி, அவன் ஆயுதமே எடுக்க மாட்டான், அவன் எதுவுமே செய்ய மாட்டான், ஆனால் காட்சியை மட்டும் காமிச்சிருவான். டே இது நல்லது இது கெட்டது காமிச்சிட்டேன், போகிறது ஓ இஷ்டம்.
போறது கோயிஸ்தான் காமிஸ்தானா. ஆனா நம்ம பயணம் எப்படி இருக்கு? புலன்வழி பயணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் புலன்கள் ஐந்தினையும் தன் வசப்படுத்தியவர்கள் குருநாதர்கள், மும்மலங்களை வேறறுத்தவர்கள் ஆணவம் கண்மம் மாயை மூணு அவங்ககிட்ட இருக்காது. மூணுமே இருக்காது, மூணுமே இருக்காது சார், மூணுமே இருக்காது சார். சின்ன உதாரணம் சொல்றேன், என் செவி கெட்டிய உதாரணத்தை சொல்றேன். பகவான் தேரடி வீதியில் இருக்கார், உட்கார்ந்து தேரடி பகவானுடைய சேத்திரத்தில் எப்படி இருக்கும், நாம சங்கீர்த்தனம் ஓடும், ஏதாவது நல்ல புக்கு கொடுத்து வாசிக்க சொல்வார். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு, ஒரு புக்கை கொடுத்து வாசிக்க சொல்லியிருக்கார், வாசிச்சிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் கதவை டம்மு டம்மு தட்டுற சத்தம் கேட்குது. ஒரு நல்ல நல்ல குடி மகன் ஃபுல்லாக இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் அப்படி தானே சொல்ல வேண்டியிருக்கு, அதுக்குள்ளே நான் போகல. அப்படி இருந்துட்டு பகவானை கூப்பிட்றானா, சாமி வெளியே வா, சாமி வெளியே வா. அவனுடைய லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும், பாடி லாங்குவேஜ், வெளியே வா. இது இவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. சாமி அமைதியாக இருந்தார், ஓடிட்டே இருக்குது. அவங்க படிக்கிறது சாமிக்கும் கேட்கலை, சாமி சொல்கிறது அவங்களுக்கும் கேட்கலை, அந்தளவுக்கு அவன் சவுண்டு கூட இருக்குது. போய் ஒரு உதவியாளனை கூப்பிட்டு முதல்ல சொல்ல விட்ருக்கார், எப்பா அவன் இல்லை சாமி வேலையாக இருக்காங்க, பிற கதை திறப்பாங்க. சாமி இப்போ கதவு திறக்கணும் அப்படின்னு அவன் அங்கேருந்து அவன் இதிலே கத்துறான். ஆனால் சாமியை மீறி அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. சாமி சொல்ல சொல்லிட்டார், சொல்லிட்டு வந்துட்டான். அங்கே அவன் கேட்குற மாதிரி இல்லை, மறுபடியும் கதவை தட்ட ஆரம்பிச்சான் டம்மு டம்முன்னு. சாமி பார்த்தாரான், ஒரு குறிப்பிட்ட வெகுண்டு எந்திரிச்சார், வெகுண்டு எந்திரிச்சு எந்திரிச்சோன்னு எல்லாரும் பயந்துட்டாங்க. குறிச்சு இன்னைக்கு அவனை அடிக்கி அடி விழப்போகுது அவனுக்கு அப்படின்ட்டு வெகுண்டு எந்திரிச்சு அந்த மரக்கதை டமார்னு திறந்து கம்பிக்கட்டையும் வேகமாக திறந்து கீழே சர சர சரன்னு இறங்கினாராம். இறங்கின வேகத்தில் சீடை கூட உட்காந்தவங்களாம் எந்திரிச்சு வெளியே வந்துட்டாங்களாம். அடிச்சுட போகிறார் சாமி, அந்த வேகத்தில் போகிறார் அப்படின்னு. அவன் அவன் மறுபடியும் அதே லாங்குவேஜில் பேசிக்கிட்டு இருக்கான். சாமி திறந்து வந்தோடனே அவன் பயந்து ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி நகல்றான். சாமி வேகமாக போனவர் யாருமே எதிர்பார்க்க நேரத்தில் டம்முன்னு அவன் காலில் விழுந்துட்டாரான். அடிக்க போறாரு நினைச்சவங்களுக்கு ஷாக்கா இருந்துச்சு. டம்னு காலில் விழுந்து, ஐயா இன்னைக்கு எங்க அப்பா எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கார், அந்த வேலையை நான் பார்க்கணும், நீ போயிட்டு நாளைக்கு வரியா. அவன் பயந்து போயிட்டானா பாருங்க, அவன் பயந்து போயிட்டான். அப்போ எப்படி, ஏன் அவங்ககிட்ட என்ன கிடையாது, ஆணவம் கிடையாது, கண்மம் கிடையாது, மாயை கிடையாது, நம்மளா இருந்தா என்ன செய்வோம். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வெளியே ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு இது பண்றாரு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும். ஏய் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இருக்கா இல்லையா, சர்வ சொருவி அது போய் என்ன செஞ்சிச்சு, அவன் என்ன நிலை, தன்னிலையை மறந்த நிலையில இருக்கிற ஒருத்தருடைய காலில் போய் விழுணும்னா ஒரு ஞானி எப்படி இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் சார், இப்படித்தான் இருக்கணும். இன்னும் சிம்பிளா சொல்லட்டுமா, நம்மளை யாராவது வந்து ஒரு முட்டாளேன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு கோவம், என்ன முட்டா பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தர் என்னை சொல்லிட்டாரு அப்படின்னா எனக்கு எவ்வளவு கோவம். ஏ நான் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவன் எவ்வளவு பேச அப்படின்னு நமக்கு வருமா இல்லையா. அவர்கிட்ட போய் முட்டாளேன்னு சொன்னா முற்றிலும் உண்மையும் பார். ஏன் நமக்கு முட்டாள்தனத்துடைய சூட்சுமம் தெரியாது, அவங்க நம்மளுடைய முட்டாள்தனத்துடைய சூட்சுமத்தை உணர்ந்து தெளிந்து பயணிப்பவர்கள். அதனாலதான் அவங்களுக்கு என்ன தோணுது, சகலத்தையும் அதான் சாத்வீகம், அதான் சாத்வீகம். அம்மா பேசும்போதெல்லாம் சொல்றாங்கல்ல சாத்வீகம், எப்பெல்லாம் சாத்வீகம் வரும் சார், எப்பெல்லாம் நாம சொல்றோமோ அப்ப சாத்வீகம் வரும். சரி, அப்போ மும்மலங்களை வேறறுத்தவர்கள் குருநாதர்கள், மந்திர தந்திர மாயா ஜாலங்களுக்கு அடிபணியாதவர்கள். அவர்கிட்ட எந்த மந்திரமும் இல்லை, யாருக்காவது ஏதாவது எடுத்து கொடுத்தாரா, இல்லை மந்திரிச்சு விட்டாரா, இல்லை வேப்பில வேப்பில் அடிச்சு விட்டாரா, ஒன்றும் இல்லையே நம்ம குருநாதர் எதுவுமே செய்யலை. என்ன சொன்னார், மை ஃபாதர் பிளஸ் யூ ஆல்வேஸ், ஒரே வரி, என் தந்தை உண்மை காப்பாற்றுவார். போ வாட்ஸ் யுவர் நேம், மை ஃபாதர் பிளஸ் யூ ஆல்வேஸ். அவள் அதிகபட்சம் ஒரு காலில் விழுந்து ஆசி நமஸ்காரம் வாங்கினோம்னா சில பேருக்கு முதுகில் ஒரு அடி வேணா விழுந்துருக்கும், ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் அதனால சொல்கிறேன், ரைட்டா இருக்கும். அதை விட அவர் எந்த மந்திரமோ எந்த மாயாஜாலமோ அவர் பண்ணலையே. சரி, தனு கரண புவன போகங்களை எல்லாம் இறைவனிடத்தில் அர்ப்பணித்தவர்கள். நாம் என்ன செய்கிறோம், அதெல்லாம் அனுபவிக்கிறோம், மேலும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு அனுபவிக்கிறோம் இல்லையா, இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா. வேடிக்கையாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, சென்னையில் நான் இந்த ஒரு இடத்துல ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிளாட்டை ஃபுல்லாக வாங்கி போட்டேன். அப்புறம் அந்த ஏரியாவில் ஒரு வீடு இருக்குது,
ரெண்டு பிளாட் வாங்கிட்டேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லுவோம். ஆனால் இந்த மண் சொல்லித்தான், இந்த பாட்டனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இந்த அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், சத்தியமாக இவனையும் நான் தான் வாங்கி போடுவேன் அப்படின்னு மண் சொல்லு. யார் ஜெயிக்கிறா? நாம் என்ன நினைச்சுக்கிறோம், நாம தான் அனைத்தைக்கும் தனு கரண போன போகங்களை அனுபவிக்கும் நாம நினைக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, அவ்வளத்தையும் உலகம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் பகவான் யோகிராம் சுரத்துக்குமார் ஆலயம் இருக்கு, எல்லாத்துக்கும் தலைமை பீடமா ஆசிரமம் இருக்கு, சென்னை சரணாலயம் அழகா அமைஞ்சிருக்கு, இத்தனை இருக்கு, இது ஏதாவது ஒண்ணு அவர் பேர்ல இருக்கா? இல்ல இல்ல, டெஸ்ட் பேர்ல தானே இருக்கு, அவர் பேர்ல இல்ல இல்ல. அவர் எதையும் ஆசிரமத்தை கூட அவர் பேர்ல அவர் வைக்கல, இல்ல தனக்குன்னு அவங்க எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, எதுவுமே. நமக்கு மனோநாசம் பெற்ற ரொம்ப ரொம்ப முக்கியம் சார், மனோநாசம் பெற்றவர்கள் மகான்கள். மனம் நாசம் பெறணும். நாம பயணம்லாம் எப்படி இருக்கு, நம்ம மனம் நுடமாய் போயிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த எலும்பு கை நுடமாச்சுன்னா ஒரு வைத்தியர் இருப்பாரு, யாரு பிசியோதெரபிஸ்ட் இருப்பாரு, இல்லைன்னா ஆர்த்தோ இருப்பாரு, அவர் கை கட்டு போட்டு விட்டுருவார், முடிஞ்சு போச்சு. மனசு நுடமாச்சுன்னா யார் சார் இருக்கார்? அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஏன் மனோ நாசம் பெற்றவர் அவர்? நமக்கு என்ன பண்ணுறோம், மனவலி தான் பயணம் இருக்கு, மனவலி தான் பயணம் இருக்கு, இருக்கா இல்லையா? இருக்கு சார். அதனாலதான் நல்லா ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு சுத்தி சுத்தி பாத்துக்கிறோம், இருக்கா இல்லையா, சரியா இருக்கா, அழகா இருக்கா, அது சரியா அமைஞ்சிருக்கா அப்படின்னு. என்னைக்காவது கண்ணாடி முன்னாடி நின்றுப்பாரா? என்னைக்காவது அவர் ட்ரெஸ்ஸை மாத்திருப்பாரா? ஏன் மனம் வலி அவங்க பயணம் கிடையவே கிடையாது. நம் பயணம் எல்லாம் மனம் வலி பயணம். அவர்கள் மனோநாசம் பெற்றவர்கள், சித்துக்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், அவர்கிட்ட எந்த சித்தும் கிடையாது. இந்த வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதே, அப்படி சொல்லிட்டா அவர் குருநாதரும் இல்லை. அதனால நான் வச்சுக்கோங்க, ஒரு குருநாதர் அப்படிங்கிற வேஷத்துல இருக்கிறவர் இங்க வா எனக்கு இதை செய், நான் உனக்கு அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் குருநாதரே இல்லை. சித்துக்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், அட்டாங்க யோக நிலையை கடந்தவர்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அட்டாங்க யோக நிலையை கடந்தவர்கள் குருநாதர்கள். நாமெல்லாம் அதை கடக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறோம். என்ன அட்டாங்க யோக நிலை? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று சொல்லக்கூடிய எட்டு நிலையை கடந்து தெளிந்தவர்கள் குருநாதர்கள். என்ன சார் இயமம்? தீயன கை கொள்ளாமை. அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம், சதா சர்வகாலமும் இறை அனுபவத்தில் திளைத்தோமையானால் நமக்கு சமாதி கிட்டும். சமாதி என்றால் சமம் கூட்டல் ஆதி சமாதி. சமாதி என்பது இறப்பு அல்ல, புரிஞ்சுக்கீங்க, சமாதி என்பது இறப்பு அல்ல. சமம் கூட்டல் ஆதி சமாதி. ஆதி என்றால் இறைவன், இறைவனுக்கு சமமாக நம்மை கொண்டு செல்வதுதான் சமாதி. எப்ப கிட்டுமா? இறை அனுபவத்தில் எவர் ஒருவர் சதா சர்வகாலம் தம்மை திளைத்து கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு சமாதி கிட்டும். இறை அனுபவம் ஒருவருக்கு முழுமையாக திளைக்கப்பட வேண்டுமானால் இடைவிடாது இறை சிந்தனை அவருக்குள் இருக்க வேண்டும். இடைவிடாது இறை சிந்தனை ஒருவருக்கு இருக்க வேண்டுமேயானால் அவர்கள் சர்வ நிச்சயமாக இறை வடிவத்தை தம் மனதில் முழுமையாக பதித்தல் வேண்டும். இறை வடிவம் ஒருவருடைய உள்ளத்துக்குள் மனத்திற்குள் முழுமையாக பதிய வேண்டுமானால், இறை வடிவம் இறை சொரூபம் அப்படி கண்ணை மூடணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள பகவான் அப்படியே விஸ்வரூப காட்சியா நிக்கணும். அப்படி நிக்கணும்னா எப்பெல்லாம் கண்ணை மூடுறோமோ அப்போ, எப்பெல்லாம் கண்ணை மூடுறோமோ அப்போ நம்ம கண்ணை மூடனா யார் யாரோ கலர் கலரா கனவுல வர்றாங்க, இருக்கா இல்லையா? யாரை தவிர? அவரை தவிர. நாமத்தை சொல்லிட்டு தான் சார் படுக்கிறோம்,
ஒரு 11 தடையாவது நாம சொல்லிட்டு தான் படுக்கணும்னு நினைச்சு படுக்கிறோம். ஆனா கண்ணை மூடனா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, என்னென்ன பிரச்சனை நமக்கு இருக்கோ அதெல்லாம் வரும். அந்தந்த வயசுக்குரியவங்களுக்கு அந்தந்த நினைவுகள் தான் வருது. ஏன் நம்ம சம்சார சாகரத்துல சிக்கி சின்னாபடமாகி உலண்டு தவித்து கொண்டு இருக்கிறோம்? ஆனால் இறை வடிவத்தை முழுமையாக நாம் பதிக்க வேண்டுமானால், இறை வடிவம் நமக்குள் முழுமையாக பதியப்பட வேண்டுமானால், புலனடக்கத்தோடு நாம் பயணிக்க வேண்டும். எவர் ஒருவர் புலனடக்கத்தோடு பயணிக்க ஆரம்பித்து விட்டாரே ஆனால், அவரே அறியாமல் அவருக்குள் இறை சொரூபம் சர்வ நிச்சயமாக பதியும். அந்த அப்படியே புலனடக்கம் இருக்கணும் அப்படின்னா வாசி வசப்படணும். வாசி வசு பெரிய விஷயம். வாசியை கும்பகத்தால் வலிந்து கட்டி மண் போலே சோர் போலே வாழ வேண்டும். தேசுடைய பருதி ஒளி கிணற்றினுள் தெரிவது போல் உனக்குள்ளே சிவத்தை காண்பாய் அப்படின்னு ஞானானந்தர் குள்ளச்சாமியாய் இருக்கும் பொழுது அவர் பாரதிக்கு பண்ண உபதேசம், அது மகாகவி பாரதிக்கு பண்ண உபதேசம். எப்படி வாசி வசப்படுறதுக்கு அவர் சொன்ன உபதேசம், அதான் ஒரு குரு எப்படி உபதேசம் பண்றாரு பாருங்க. என்னை மாதிரிலாம் இல்லை, ஒரு குரு மகிமையை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நான் 4 மணி நேரம் பேசுவேன். ஏன், எனக்கு அவ்வளோதான் அறிவு, எனக்கு முழுமை இல்லை. ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டோன்னு வைங்க, பேசவே மாட்டேன். ரமண மகிழ்ச்சி எப்படி கொடுத்தார், பேசியாக கொடுத்தார். சேஷாத்ரி பகவான் பேசியாக கொடுத்தார். நம்ம பகவான் உபன்யாசமாக பண்ணார், எதுவுமே இல்லை. ஆனால் அந்த தீட்சை ஒரு சிஷியனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் மட்டும் உணரும் வண்ணம் அவர்கள் உணர்த்தி விடுவார்கள். முடிஞ்சு யாருக்கு கொடுக்கணுமோ அவர்கள் உணரும் வண்ணம் சொல்லிடுவாங்க. கூட இருந்த நமக்கு புரிய ஞானத்துக்கே எட்டாத, அறிவுக்கே எட்டாத. ஏன், அது முழு பரபரமும். அது எப்படி உணர்த்தணும்னு அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். அப்படி வாசி வசப்பட வேண்டுமானால் யோக நிலைகளை கற்று தெரிதல் வேண்டும். யோக நிலைகள் நமக்கு சித்திக்க வேண்டுமானால் இறை ஒழுக்கமும் இறை நம்பிக்கையும் வேண்டும். ஒழுக்கமும் இறை நம்பிக்கையும் ஒருத்தர் முழுமையாக பெற வேண்டுமானால் தீயென கை கொள்ளாமை வேண்டும். இவ்வளவுதான். ஒரு நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸில் நாம் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு மட்டும் வச்சுக்கிட்டோன்னு வைங்க, நம்ம திங்கிங் முதல்ல பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம ஆக்டிவிட்டியும் பாசிட்டிவாக இருக்கும். நாம் சிந்திப்பது எதிர்மறையாக இருந்தால் நம் செயல்பாடும் எதிர்மறையாகவே இருக்கும். இவ்வளோதான் சிம்பிள். அப்போ சிந்திப்பதை நாம் நேர்மறையாக படுத்திக்கொண்டே வந்தோமே ஆனால் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பற்றி கவலைப்படவே, நம்ம ஆட்டிடியூட் பாசிட்டிவாகவே மாறி. ஆக இந்த 8 நிலையும் கடக்கணும். 8ஐயும் கடந்தோம்னா நாமும் அவர் மாதிரி ஆயிரும். நமக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. சமாதி நிலை, சமம் கூட்டல், ஆதி அட்டாங்க யோக சித்தி நிலையை கடந்தோம்னா இது கிடைக்குமா சார்? கடக்கிறதுக்கு என்ன சார் வழி? இயமத்தை கடக்கணும், நியமத்தை கடக்கணும், ஆசனத்தை கடக்கணும், பிராணாயாமம் கடக்கணும், பிரத்யாகாரம் கடக்கணும், தாரணை கடக்கணும், தியானத்தை கடக்கணும், சமாதிக்கு வரணும். இந்த ஜென்மத்தில் முடியுமா? இந்த ஜென்மம் போதுமா? இந்த 8ஐயும் கடக்கிறதுக்கு முடியாது. அப்போ என்ன வழி இன்னைக்கு பார்க்கணும். சரி, அப்படி 8ஐயும் கடந்த ஒரு குருநாதர் எப்போ இறை சொரூபம் பெற்று திகழ்கிறார்? எப்போ நம்ம குருநாதர்கிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம், அவருக்கு பிடித்த நம்பர் என்ன? 7. அவர் எழுதுமே 7ல தான் இது பண்ணுவார். அப்படின்னு அருளாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு குருநாதர் இறை சொரூபத்தை அடையணும்னா அவர் 7 நிலையில் கடந்திருக்கணும். 7 நிலை. இந்த 7ஐயும் கடந்து மிளிர்ந்தவர் நம் குருநாதர். எப்படி அப்படின்னா, நித்தியன். முதல் நிலை நித்தியன், நிலைத்து நிற்பவர், நிலைத்து இருப்பவர். நாமெல்லாம் நிலையானவர்களா? கிடையாது சார். இன்னைக்கு இருக்கிற போகிற நாளைக்கு கிடையாது, நாளை மறுநாள் க
கிடையாது. இன்னொன்று சொல்லட்டுமா, கேரண்டியும் கிடையாது. நோ கேரண்டி, நோ வேரண்டி. ஆனால் நாம் தான் எல்லாம் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. நித்திய நிலைத்து இருப்பவன், தோன்றியும் தோன்றா நிலை. அவங்களுக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. சார் நமக்கும் உண்டு, நமக்கும் இந்த நிலை உண்டு. எதுக்கு உண்டு தெரியுமா? எதுக்கு உண்டு தெரியுமா? சரீரத்துக்கு இல்லை, ஆன்மாவுக்கு உண்டு. ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது சார், ஆன்மா அழிவே கிடையாது. கலியுகத்தில் ஒரு மனிதன் சராசரியாக வாழக்கூடிய ஆண்டுகளின் எண்ணிக்கை 120 வருஷம். 120 வருஷம், 4வது 30 தொற்றணும், 90 தாண்டிருச்சுன்னா ரொம்ப விசேஷம். யாருக்கெல்லாம் கிடைக்குமோ தெரியாது. இப்போ கேரண்டி கொடுக்க முடியல. எப்போ என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. முந்திலாம் சில வியாதிகள் இந்தந்த வயசில் தான் வரும்னு ஒரு நியமனம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, அப்படி இல்லை. கருவில் இருந்து ஜனிக்கும் போதே வருது. எதுக்கும் கேரண்டி கிடையாது. ஏன்னா களி அப்படி தான் இருக்கும், களி அப்படி தான் இருக்கும். சரி, தோன்றியும் தோன்றால் இறை ஆன்மா என்ன செய்யும்? ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆன்மாவுக்கு பேதமும் கிடையாது, அழிவும் கிடையாது. அதனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கான், ஆன்மா லயம் வேணும் சார், ஆன்மா லயம் வரணும். அப்போ இறைவன் நித்தியனாக இருக்கிறான். ரெண்டாவது சர்வ வியாபகன், அவன் சர்வ வியாபகன், எங்கும் எதிலும் நிறைந்து நீக்கமர இருப்பவன். எதிலையும் பகவான்கிட்ட, பகவானே நான் நாம சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் என் மனசு என் வசப்பட மாட்டேங்குது. மனசு நான் சொன்னேன்ல, மனோநாசம் என்பது பெறலை, அப்படியே மனசு உழன்றுக்கிட்டே இருக்கு. என்ன செய்யன்னு தெரியலேன்னு பகவான்கிட்ட போய் கேட்கும்போது பகவான் சொன்னாராம், நாவாவது நாமம் சொல்லுதுல போந்தா. உன் நாவாவது நாமம் சொல்லிக்கிட்டு இருக்கல. உடனே அவர் கேட்டார், அழுத்திக்கு மறுபடியும் கேட்குறாரு, இல்லை சாமி நான் நாமம் சொல்லுது, ஆனால் மனசு நிற்க மாட்டேங்குதுல, மனசு எங்கெங்கோ அலைவாயில் அப்படின்னோடனே அவர் அதற்கும் விளக்கம் சொன்னாராம். பாருங்க, அவர் எங்க நாம எங்க. அவர் சொன்னாராம், மனசு எங்கே போய் இருந்தா என்னடா, அங்கேயும் இறைவன் இருப்பான்னா. சார் சிந்தனைக்காவது வருதா நமக்கு? மனசு எங்க போய் இருந்தா என்ன, அங்கே யார் இருப்பா? ஏன் அவன் சர்வ வியாபகன், எதிலும் எங்கும் ஏகாந்தமாய் நிலைத்து இருப்பவன். அங்க எங்க மனசு போனால் அங்கேயும் இறைவன் இருப்பான். நம் குருநாதர் அங்கேயும் இருப்பார். நானும் அப்படித்தான் செய்வேன். எந்த சேத்திரத்துக்கு போறேனோ, குருநாதர் சேத்திரம் எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை பகவான் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் மேக்சிமம் ஓரளவு பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லா சேத்திரமும் போகிறதுக்கு. எல்லா சேத்திரத்துலேயும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கும். இங்கேருந்து போகிறதுக்கு தான் மனசு வரல. ஏன் அப்படின்னா, இந்த சிரிச்சே மயக்கிற ஆள் இருக்கு பார்த்தீங்களா, அப்படியே அந்த சிரிப்பை பார்த்தோன்னா நம்மளை அறியாமல் டக்குன்னு கண் கலங்குது இல்லையா? அப்படி இந்த என்னமோ இந்த சின்ன பிள்ளைலாம் பாட்டு படிக்கிறது, சொக்க வைக்கும் அவர் சொக்கநாதர் மாதிரி இருக்கார், சொக்க வச்சுக்கிட்டே இருக்கார். எப்பேற்பட்ட லயம். சரி, அனாதிமல முத்தன், மூணாவது நிலை அனாதிமல முத்தன். அப்படின்னா பந்தபாசம் நீக்கம் பெற்றவர். அவருக்கு என்ன கிடையாது, எதிலே விருப்பு வெறுப்பு கிடையாது. நீ வேணுங்கிறவன், நீ வேண்டாதவன் அப்படிங்கிற விருப்பு விருப்பு யாரும் கிடையாது சார், கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன், ஒருத்தர் வந்து வணங்கிட்டு போவார், ஒரு விவசாயி வருவார், வந்து வணங்குவார் பகவான் பாதத்தில் விழுந்து, பகவானே நல்ல மழையை கொடுத்துரு, என் நிலமெல்லாம் நல்லா விளையணும், விளைச்சல் வரணும்னு வணங்கிட்டு போவார் இல்லையா. ஒரு மீனவன் வருவார், மழையை மட்டும் கொடுத்துடாத, ஏன் போகணும் எல்லாம், நான் போனால் எனக்கு போனி ஆகணும் பாரு. இந்த ரெண்டையும் அவர் வாங்கி வச்சுட்டு செவனேன்னு உட்காந்துருப்பார். அவருக்கு என்ன கிடையாது, விருப்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஐயா இவனுக்கு செய்யக்கூடாதுங்கிறதும் கிடையாது, அவனுக்கு செய்யணுங்கிறதும் கிடையாது. எது உலகத்தின் நியதியோ அந்த நியதியை சர்வ நிச்சயமாக மிக கச்சிதமாக நடத்துபவர்கள் குருநாதர்கள். நல்ல அவதார புருஷருடைய வேலையா தான். ஏன், ஒரு ஆக்கமும் இருக்கும், ஒரு அழிவும் இருக்கும், இரண்டையுமே நடத்துபவர்கள் யாரு, இரண்டையுமே நடத்துபவர்கள். ஒரு
ஒரு பேரழிவு பிரகடனமே வருது அப்படின்னா அந்த பிரளயத்தை உண்டு பண்ணுபவர்கள் யார்? நம்ம பிரளயத்தை மட்டும்தான் பார்க்குறோம், ஒரு இயற்கை சீற்றத்தை மட்டும்தான் பார்க்குறோம். அந்த இயற்கை சீற்றத்தின் விளைவை நமக்கு உணர்த்துறதுக்காக தான் இறைவனை நடத்தி கொடுக்குறான். ஒரு நல்ல நான் வச்சுக்கோங்க, கடல் பொங்குது அப்படின்னா, கடல் பொங்குது அப்படின்னா கலியில் வாழக்கூடிய மனிதர்களுடைய ஒழுக்க நிலையில் மாற்றம் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள் சிம்பிள், இல்லைன்னா கடல் பொங்காது. அது வடமுகா கனி, இது உதிராக்கனி. நம்ம வயிற்றுக்குள்ளேயும் ஒரு அக்னி இருக்குது. இறைவன் எங்கெல்லாம் இருக்கா பாருங்க, இறைவன் எப்படிலாம் இருக்கா பாருங்க. யாரெல்லாம் இறைவன் இருக்கானா இல்லையா அப்படின்னு இன்ன வரைக்கும் கேட்டுட்ருக்கான், இன்ன வரைக்கும் கேட்டு காமி எனக்கு உணர்த்தி காமி. ஈ சிம்பிளாக உணர்த்திடலாம் சார், நீங்கள் இது வரைக்கும் தெரியலனா இனிமேல் சொல்லுங்கள். இந்த குட்டிப்பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், அப்பா இறைவன் இருக்கானா இல்லையா? இருக்கான். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காலையில் சாப்பிட்டோமா? சாப்பிட்டோம். மத்தியானம் சாப்பிட்டோமா? சாப்பிட்டோம். நைட்டு சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். காலையில் சாப்பிடும்போது வயிறு நிறையா தானே சாப்பிட்டோம், போதும் என்று சொல்கிற அளவுக்கு தானே சாப்பிட்டோம். அப்போ போதும்னு சொல்லிட்டோம் அப்படின்னா திருப்பி சாப்பிடக்கூடாதுல்ல. இவ்வளோதான் இவ்வளோதான். இங்கே ஒரு வேலை ப்ராசஸ் நடக்குதுல்ல, இதுக்கு நாம் ஏதாவது முயற்சி செஞ்சோமா? ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது முயற்சி. காலையில் வந்தோடனே அருமை அன்பர் மணிகண்டன் என்னை உட்கார வச்சு நல்லா நாலு இட்லி வச்சு பொங்கல் இவளை வச்சு என் கூடையே இருந்து அன்பாக என்னை உபசரித்து கனிவோடும் பரிவோடும் என்னை பார்த்து கொண்டார். நல்லா வயிறு நிறைஞ்சிருச்சு, பொங்கல் சாப்பிட்ட அசதி நல்லா தூங்கலாம் போல இருந்தது. அதற்கான இடத்தையும் பகவான் அமைச்சு கொடுத்துட்டார். சரணாலயம் இல்லையா பாருங்க, சரணாலயம். சரணாலயம்னா என்ன அப்படின்னா, பறவைகள் சரணாலயம், பறவைகள்லாம் கூடக்கூடிய இடம். யோகிராம் சுரத்குமார் சரணாலயம், யோகிராம் சுரத்குமார் பக்தர்கள்லாம் கூடக்கூடிய இடம். அப்படி கூடனா அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? ஆன்மலயம் கிடைக்கும். இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் ஆன்மலயத்தோடு வாங்கிட்டு போக போகிறோம், முக்கியமாக நான். அப்போது இதெல்லாம் கொடுத்தாரு, அடுத்து பசிக்கக்கூடாதுல்ல. நான் என்ன வேலை பார்த்தேன்? ஒரு வேலையும் பார்க்க, அந்த ரூமை விட்டு வெளியே வரல. ஒரு வேலையும் டீ என்னை தேடி வந்தது, மதிய உணவு வந்தது. இப்படி வரக்கூடாதுல்ல, அதுக்குத்தான் உதிராக்கனின்னு பேர். ஒரு பெரிய அக்னி இங்கே உருவாயிருக்கு, பெரிய அக்னி. அதே மாதிரி ஒரு அக்னி கடலுக்குள் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் இருக்க வடமுகாக்கனின்னு பேர். இந்த ரெண்டு அக்னியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது. இது கொதிச்சாலும் ஆபத்து, அது கொதிச்சாலும் ஆபத்து, இவ்வளோதான். நம்ம சாப்பிடாம விட்டுட்டோன்னு வைங்க, இது கொதிக்குமா இல்லையா? கண்டிப்பாக கொதி, கண்டிப்பாக கொதிக்கும். எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ தெரியுமா? அந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் ஒரு அசம்சனாக வச்சுக்கிடுவோம். 100 டிகிரி செல்சியஸ் தண்ணி கொதிச்சிருது, 100 டிகிரி செல்சியஸ் தண்ணி கொதிச்சிருது, 1500 டிகிரி செல்சியஸில் இரும்பு உரிகிறோம் இல்லையா? ஒரு நேரம் நம் உடலுக்குள் நம் வயிற்றுக்குள் உருவாகக்கூடிய அசிடிட்டினுடைய வெப்பநிலை நாம் எதிர்பார்க்காத ஒரு விளைவு. 1800 டிகிரி செல்சியஸ் உணர முடியுதா? நல்லா யோசிங்க. இதை தவிர்த்து மேலே வந்து சிந்து வரீங்க, இங்கே ஒரு வாழ்வு கொடுத்துருக்கேன் ஆண்டவனுடைய. சார் நம்ம சரீரத்தை நம்மளாக பில்டப் பண்ணோம், தாயாக பில்டப் பண்ணா, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தாய். உண்மைதான், சத்தியமாக சொல்லுங்க, தாய்மார்களை வச்சுட்டு கேட்குறேன். என்னைக்காவது நீங்கள் கருவுற்று இருக்கும்போது உங்களுடைய மகவு இப்படி இந்த கையில் இருக்கு, இந்த கை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், முகம் இப்படி இருக்கணும், நீங்களாக டிசைன் பண்ணீங்க இல்லையே? சாட்சாத் உடலை கொடுத்தவன், சரீரத்தை கொடுத்தவன் இறைவன், சரீரத்தை கொடுத்தவன் இறைவன். சரீரத்தை கொடுத்துட்டு ஆன்மா உசுருக்கு அழிவு இல்லை, அது எங்க நிற்கும்? பித்ருலோகத்தில் நிற்கும். அங்க இருக்கிற ஒரு உசுரை அதுதான் கர்ம வினைன்னு பேரு, அதுதான் கர்ம வினைன்னு பேரு. ஒரு தாயும் தந்தையும் முடிவு செய்யவில்லை, இவங்க தான் தாய் தந்தரா வந்தரன்னு தாயும் தந்தையும் முடிவு செய்யலை. நானும் என் மனையாலும் முடிவு செய்யவில்லை, எனக்கு இந்த குழந்தை தான் பிறக்கணும்னு. பிறந்தது அந்த குழந்தை, அதனால் அதை பேர் வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த குழந்தை முடிவு செய்யுது, அந்த குழந்தை பெண்ண கர்மா தான் முடிவு செய்யுது. இந்த தாய் தந்தையருக்கு இப்படி மகவாக இன்ன சூழலில் பிறக்க வேண்டும், முடிஞ்சு. ஏன் போன ஜென்மாவில் நாம் செஞ்ச
கர்மா இல்லைன்னா எல்லாரும் பில்கேட்ஸுக்கு மகனாக பிறந்திருப்போமே, உலகத்தில் நானும் பணக்காரனாக இருந்திருப்போமே, அம்பானிக்கு ஒரு வீட்டில் ஒரு இதாக பிறந்திருப்போமே, இருக்கோமா இல்லையா? இல்லையே. ஏன்? நாம் செஞ்ச கர்மா. ஆனால் நாமெல்லாம் மிகவும் பாக்கியசாலிகள். ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு குருவை காண்பிக்கக்கூடிய தாயும் தந்தையுமாய் இருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்படித்தானே. அந்த மாதாவும் பிதாவும் ஒரு குருவை காண்பிச்சுட்டாங்க இல்லையா, அந்த குரு யார்? சாட்சாத் பரகதியை கொடுக்கக்கூடியவர். முடிவில் அதான் பார்க்க போகிறோம். பரகதியை கொடுக்கக்கூடியவர் பெரிய நில சார், ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டார். அவர் ஈஸியாக கொடுத்ததுனால அதோடைய வேல்யூ நமக்கு தெரியல, ரைட்டா? ஒரு சின்ன குழந்தை அவர் கையில் ஓடி வர்றா, அந்த குழந்தை கையில் ஒரு பொற்கிண்ணத்தை கொடுத்துட்டா அம்மா விளையாடுன்னு, அந்த பொற்கிண்ணத்தை கொடுத்துருக்காங்கிற அந்த பொற்கிண்ணத்தினுடைய மகிமை அந்த குழந்தைக்கு தெரியுமா? அது வாரில் கூட்டிகிட்டே போகுது, 10,000 ஆக போதும். அப்படினாலும் கூட்டம் குறைய மாட்டேங்குது, அது வேற விஷயம். பொற்கிணத்தை கொடுத்து விளையாட விட்டால் அந்த குழந்தைக்கு அந்த மகத்துவம் தெரியுமா? தெரியாது. அது மாதிரி அவர் ஈஸியாக கொடுத்துட்டார், அதனால் அதுக்கு மகத்துவம் நமக்கு தெரியல. இன்னைக்கு சரணாலயத்தில் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம். சரி, சர்வஜ்ஞன், அனைத்தும் அறிந்த ஞானம் பெற்றவன். அவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாதுன்னு சொன்னேனே, அடுத்து சர்வஜ்ஞன், அனைத்தும் அறிந்த ஞானம் பெற்றவன். நமக்கு என்ன கிடையாது? தெரியாது. ஒரு செயலின் முழுமை நமக்கு தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு செயல் முழுமையாக நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நாம் நினச்சிக்கிறோம் நாம் செய்கிறதான் முழுமை, நாம் நினைக்கிறதா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நமக்கு மட்டும்தான் தெரியும் நாம் நினச்சிக்கிறோம். அது இல்லை, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவனுடைய முழுமை, நமக்கு பாதி கூட தெரியாது. அந்த பாதி வரும்போதே கட் பண்ணிடுவார். ஏன்? நம்ம சிந்தனை அவ்வளோதான், நம்ம சிந்தனை அவ்வளோதான். முழுமையாக தெரிஞ்சுனாத்தே அபிமன்யு போயிட்டு திரும்பியிருப்பானே, முழுமையாக தெரியக்கூடாதுதானே நிப்பாட்டினேன், இருக்கா இல்லையா? அப்போது அனைத்தும் அறிந்த ஞானம் பெற்றவர்கள் குருநாதர்கள், சர்வகர்த்தன், ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணமாக இருப்பவர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ஆக்கம் நடக்குதா அதற்கு காரணமும் அவர் தான், ஒரு அழிவு நடக்குதா அதற்கு காரணமும் அவர் தான். எல்லாத்தையும் அவர்கிட்ட போட்டுருவோம். எல்லா நமக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, என்ன அப்படின்னா, அதுலேயும் இங்கே யாரெல்லாம் பகவானை நேரில் தரிசிக்காதவர்கள் எத்தனை பேர், நேரிலே நான் பார்க்கலை, அவங்க நாமத்தை மட்டும்தான் நான், உங்களுடைய கமல பாதங்களுக்கு சிறியனின் சிறந்தாழ்ந்தவன், உங்களுடைய கமல பா. ஏன் அப்படின்னா, நாங்கள்லாம் நாமியால் ஈர்க்கப்பட்டவர்கள், நீங்கள்லாம் நாமத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள். இந்த நாமியால் ஈர்க்கப்பட்ட நாங்கள்லாம் சந்தேகத்துடனே பயணித்தோம், சந்தேகத்துடனே பயணித்தோம். இவருக்கு சாமி தானா, இவருக்கு உண்மையிலேயே சக்தி இருக்கா, இவர் போனால் நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்து விட்டுருவாரா அப்படின்னு. இப்போது வெங்கட்ராமன் ஐயா இங்கே ஒரு ஆலயம், அப்பா சத்சங்கல்ல ஆலயம் அமைச்சிட்டோம், நீ எல் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்குங்கிற, சும்மா வா, உனக்கு நம்பிக்கையெல்லாம் வேண்டாம். ஒரு ஒரு வாரம் அங்கே நாம் வச்சுருக்கோம், டெய்லி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, நீ வந்து அந்த நாமத்தில் கலந்துக்கோ, நாம சொல்லலாம் வேண்டாம், சும்மா கேட்டுட்டு அண்ணா நடக்குது ஏதாவது சாப்பிட்டுட்டு நிப்போ அப்படின்னு ஒரு நண்பர்கிட்ட சொல்கிறாருன்னு வைங்க, அவர் என்ன செய்வார்? சரி, எல்லா சாமியும் கும்பிட்டு பார்த்தாச்சு, ஒரு சாமியும் நமக்கு நம்மளை கண்டுக்கிற மாதிரி தெரியல, சரி அவர் சொல்கிறாரு, வயசில் பெரியவர், அனுபவத்தில் பெரியவர், நமக்கு ரொம்ப நாள் பழக்கம், அவர் சொல்கிறதையாவது ஒரு கேட்போமே சொல்லி அந்த அன்பர் வர்றார். வரும்போது எப்படி வருவார் அப்படின்னா, யோசி யோசித்து வருவார், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காரு, சரி உட்காருவோம், எல்லோரும் கும்பிட்றாங்க நம்மளும் கும்பிடுவோம் அப்படின்னு உட்காந்துருப்பார். அந்த நாமத்தை சொல்ல தெரியாது, யோகிராம் சுரத்குமார்னு சொல்ல வராது முதல்ல. அவர் வரல உட்காந்துருப்பார், சரி ஒரே பேர் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க, மைக்கில் கேட்குது கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு கேட்டே இருப்பார். திடீர்னு என்ன செய்வார், சாப்பிட போகணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, சரி கிளம்பும் போது அவர் செய்வார், எப்பா நான் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டேன், இத்தனை பேர் உங்களை நம்பி நம்பி கும்பிட்றாங்க, ஒரு சின்ன இதை போட்டு போகிறேன், ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது எனக்கு, இதில் ஏதாவது ஒன்று இந்த இது கொஞ்சம் இதாக இருக்குது, அதை மட்டுமாவது கொஞ்சம் பாரு அப்படின்னு அவர் நம்பியும் நம்பாமையும் அப்படி ஒரு இதாக போட்டுட்டு பூவை போடுறோம்ல, போட சொல்லிட்டார்ல அப்படின்னு போட்டுட்டு, சரி உன் பாதத்தில் போட்டேன்னு போட்டு கிளம்புறேன், சாப்பிட்டு போயிட்டார். போய் ரெண்டாம் நாள் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்,
போய் ரெண்டாவது நாளில் அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ தான் அவருக்கே தோணும், ஏய் வெங்கட்ரமன் சொன்னார்ல நாங்கள் போயிட்டு வந்தோம்ல, அப்போ அவர்கிட்ட என்னமோ இருக்குது அப்படின்ட்டு. எத்தனை நாள் சொன்னார், ஒரு வாரம் சொன்னார், ரெண்டாம் நாள் தானே முடிஞ்சிருக்கு, நாளைக்கு போமா அப்படின்ட்டு அவரே என்ன செய்வார், அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வருவார். வந்தவர் சரி சால்வ் பண்ணி கொடுத்துட்டாரு, இந்த விளான் பூவை வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு உலான் பூவை வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு சால்வ் பண்ணி கொடுத்துட்டேயா அப்படின்ட்டு வந்து உட்காருவார். உட்காந்தானே இங்கே எல்லாம் நாமம் எழுதுவாங்க, எல்லாம் எழுதுகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு, இந்த நாமம் என்னதான் சொல்கிறாங்கன்னு அன்னைக்கு தான் கொஞ்சம் காது கொடுத்து கேட்பார். ஓ யோகிராம் சுரத்குமாரா, நம்ம சரத்குமார் நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்ட்டு அவர் அன்னைக்கு தான் அந்த காது கொடுத்து கேட்பார், அதை சொல்ல விளைவார். அவரை அறியாமல் அந்த நாமம் அவர் நாவில் உச்சாரணம் செய்யப்படும். நம்ம லேசுப்பட்டால் கிடையாது. அதாவது யான தபோதரரை வா என்று அழைத்த மலை அண்ணாமலை இல்லையா, அண்ணாமலைக்கு காந்தமலைன்னு பேரு, யாரு போனாலும் பிடிச்சு இழுத்து கொடுக்கும். அண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் வேற, இவர் வேற இல்லை. இவர் எப்படி செய்வார் தெரியுமா, அப்படியே அப்சர்வ் பண்றதுல நம்பர் ஒன் சூப்பர். அது என்ன சொல்லலாம், உடனே நடக்குது, அதுக்கு பேர் என்ன, உடனே உடனுக்குடன் அப்படிங்கிறதுல யாருக்கெல்லாம், யாரெல்லாம் புதுசாக வர்றாங்களோ, நீங்கள் நம்பிடாதீங்க எல்லாத்துக்கும், யாரெல்லாம் புதுசாக வர்றாங்களோ, இந்த வந்துட்டார் அந்த நம்பரே வந்து நாமத்தை உள்ளே வாங்கிட்டாரா, அவர் அறியாமல் அவர் நான் உச்சாரணம் பண்ணிருச்சா, சும்மா இருக்குமா மனசு போகும்போது. சரி இன்னொன்று இருக்குது, அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சு, இன்னைக்கு இந்த ஒரு சின்ன பிரச்சனை, இதையாவது கொஞ்சம் முடிச்சு கொடுங்க, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷனை போட்டு போவார். அவரும் ஓகே, என்ன பண்ணுவார் தெரியுமா, அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் அதுக்கும் சொல்யூஷன் வந்துடும், முடிஞ்சிடும் அந்த பிரச்சனையும் முடிஞ்சிடும். உடனே வெங்கட்ராமன் சாருக்கு அடிச்சுடுவார் ஃபோனு, எப்பா அன்னைக்கு சொன்னீங்க அது என்ன நடக்குதா, இல்லை எப்போ சரணாலயத்தில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சொல்லிடு நான் வந்துடுறேன், ஏன் டக்கு டக்கு நடக்குது அப்படின்னு அவரும் சொல்லிடுவார். உடனே என்ன செஞ்சிருவார், அவர் வேலை என்ன, டக்குன்னு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவார், முடிஞ்சு வச்சு என்ன மேட்ருனாலும் போயிடும். ஓகே அடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்து உட்கார வரும்போது என்ன செய்வார், ஒரு குரு ஸ்தலத்துக்கு ஒரு அன்னையை பார்க்கும் பொழுதோ, தங்கையை பார்க்க செல்லும்போது, மகளை பார்க்க செல்லும்போது, குருவை பார்க்க செல்லும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது, ஏதேனும் ஒன்று வாங்கிட்டு போகணும் இல்லையா. இதை நினச்சிட்டு அவர் என்ன பண்ணார், நமக்கு ரெண்டு காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டார், இந்தா ஒரு நைவேத்தியம் ஒரு இது வாங்கி கொண்டாந்து வச்சுட்டு, ஏன் மூணாவது அப்ளிகேஷன் ரெடியாக இருக்குது, மனுஷன் சும்மா ஒன்றும் வரல, மூணாவது அப்ளிகேஷன் ரெடியாக இருக்குது வந்துட்டார். மூணாவது அப்ளிகேஷனை போடுவார், அவர் என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸாக வச்சுருக்காரு, வர 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 வரன்னு மூணாவது அப்ளிகேஷன் வரும்போது அவருடைய பிரார்த்தனை விட அவருடைய வழிபாடு கூடிரும், நாம எண்ணிக்கை கூடிரும். இந்த நாம எண்ணிக்கை கூட 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 அவர் நம்ம ஃபைலை கையில் எடுத்துருவார். நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரு குருநாதர் கையில் நம்ம ஃபைல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு முதல்ல வரக்கூடியது சோதனை, சிக்கல், இன்னல், பிரச்சனை எல்லாம் வரும். இது வர ஆரம்பிச்சிருச்சா அவர் கையில் நம்ம ஃபைலே போயிருச்சுன்னு அர்த்தம், தூக்கிட்டார், ப்ராசஸ் பரட்டிட்டார். இந்த ஆன்மா என்ன கர்மா பண்ணிட்டு வந்திருக்கு, இது என்னென்னலாம் அனுபவிச்சுட்டு வந்திருக்கு, எவ்வளவு கர்மாவை அங்கே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கு, இதெல்லாம் மாற்றி இதை சரி பண்ணணும்னா இதை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சிலபஸ் ஃபுல்லாக யாருக்கு தெரியும், நமக்கு தெரியவே தெரியாது, அவருக்கு தான் தெரியும். எடுத்துருவார், எடுத்துட்டார்னா ஆரம்பிச்சிருவார் என்ன, நீ என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டார். இதை சொல்றதுக்காக அருப்புக்கோட்டையில இருந்து இங்க வந்த, நீ என்ன கேட்டாலும் கொடுக்க மாட்டார். நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு தாய் தன் குழந்தையை கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போறா, அந்த குழந்தை மிட்டாய் கேக்குது வாங்கி கொடுத்துட்டா, பிஸ்கட் கேக்குது வாங்கி கொடுத்துட்டா,
திரும்பி வரும்போது, எம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குது. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அந்த குழந்தையின் உடல்நிலைக்கு ஒவ்வாது அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்கார், வாங்கி கொடுக்கக்கூடாது. ஆனால் வாங்கி கொடுக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் அந்த தாய்க்கு இருக்குது, கடையும் இருக்குது, கொடுக்கலாம்ல. அந்த குழந்தை ஆட்டம் பிடிக்கும், அழுது புலம்பும், புரண்டு எடுக்கும், வாங்கி கொடுப்பாளா? அந்த குழந்தையை மெதுவாக ஆசுவாசப்படுத்தி சரி பண்ணி இது பண்ணி அவளை அந்த அந்த நிலையில இருந்து மறக்க வச்சு மாற்றி கொண்டு வாழை ஒளிய தாய் எக்காரணம் கொண்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க? தாயே அப்படி இருக்கும்போது தாய்க்கும் தாயாக இருக்கக்கூடிய குருநாதர் நம் கர்ம வினைக்கு ஏற்பாடுபடுத்தான நமக்கு செய்வாரு. உன் கர்மா என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு இந்த முழுமை தெரியாது, நமக்கு முழுமை இல்லை, ஒன்றும் தெரியாது. நமக்கு என்ன தெரியாது? ஒன்றும் தெரியாது. மூணு வேளை தட்டில் வச்சா அம்மா கொடுத்தா நல்லா சாப்பிட தெரியும். அதை கூடு இதை கூடுன்னு போட்டுட்டு இவ்வளோதான் நமக்கு தெரியும் சார், நமக்கு அந்த முழுமை தெரியாது. அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், அனைத்தும் அறிந்த ஞானம் பெற்றவர் குருநாதர், ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணமாக இருப்பவர் சர்வகர்த்த நித்யானந்தன், இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. நமக்கு நமக்கு இன்பம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, இன்டர்வியூ அட்டன் பண்ண போகுது, தாய் சொல்லி விடுறான், டேய் டேய் போகும்போது பகவான் இருப்பார், சரணாலயத்திற்கு ஒரு சேவிச்சுட்டு போ, இன்டர்வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இவன் கேட்பான், வேறு வேலையே இல்லை, நான் வாட்டில் போவேன், இது எதுக்கு அப்படிமா? சொ கிராஸ் பண்ணும்போது ஞாபகம் வரும், அம்மா சொல்லிட்டா, சொல்லி தொலைச்சிட்டா அப்புறம் வைவா அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து பகவான் கும்பிட்டுட்டு ஃபைலை வச்சு கும்பிட்டுட்டு போவான். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டான்னு வைங்க, அவன் பகவானையும் மறந்துடுவான், அம்மாவையும் மறந்துடுவான். மாற்றி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலன்னு வைங்க, மொதல் வசதி யாருக்கு? பகவானுக்கு. நான் வாட்டில் போயிருந்திருப்பேன், சும்மா இருந்தாலா எங்கள் அம்மா சொல்கிறானா இல்லையா? ஏன், நம்ம இன்பம் வந்தால் இறைவனை மறந்துடுவோம், துன்பம் வந்தால் மட்டும்தான். அதனால தான் குந்தி தேவி கேட்டால் கிருஷ்ண பரமாத்மான்ட்டு, யுத்தம் முடிஞ்சிச்சு எல்லாருக்கும் பரிசுகளை கொடுத்துட்டே இருந்தான் கிருஷ்ண பரமாத்மா, குந்தி தேவி வந்தா அத்தை உனக்கு என்ன வேணும் கேளு தரேன். கண்ணா, குந்தி தேவி என்ன கேட்டால் தெரியுமா? அதாங்க பக்குவப்பட்ட மனசு. குந்தி தேவி என்ன கேட்டால் தெரியுமா? கண்ணாடே, நீ எனக்கு ஒன்றும் தந்துட வேண்டாம், எப்பையும் போல நான் தாங்கி கொள்ளும் வகையில் துன்பங்களை கொடுத்து கொண்டே இரு. எப்படி சொன்னா பாருங்க, நான் தாங்கி கொள்ளும் வகையில் துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இரு. ஏன்னா பரமாத்மா கேட்டாரா, ஏத்த நக்கல் அடிக்கிறியா, நிறையா துன்பம் அனுபவிச்சுட்டு நக்கல் அடிக்கிறியான்னு பரமாத்மா கேட்டாரா? அதுக்கு குந்தி தேவி சொன்னாங்களாம், துன்பம் கொடுத்து இருந்தா தான் நான் உன்னே சதா சர்வகாலம் நினச்சிக்கிட்டே இருப்பேன், நீ இன்பத்தை கொடுத்துட்டு வச்சுக்க, நான் உன்னை மறந்துருவேன். அப்ப நாம சதா சர்வகாலமும் பகவானை நினச்சிக்கிட்டே இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? அவ்வளோதான். ஏன் சார், ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு சிக்கல் வரும்போது, ஒரு துயரம் வரும்போது, ஒரு இன்னல் வரும்போது, நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியில் ஏதேனும் ஒரு தங்கு தடைகள் வரும்போது தான் நமக்கும் அவருக்குமான போராட்டம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். எப்படி சகாதேவன் ஒரே கட்டில் நாமத்தில் கிருஷ்ண பரமாத்மத்தை கட்டி நிப்பாட்டினானோ அப்படி அவரை நிப்பாட்டணும். எதில்? நாமத்தால். எதில்? நான் ஒரு வழி சொல்லிடுறேன் போகும்போது, அதே செய்யுங்க, நமக்கு எந்த தோல்வியும் வராது, எந்த சிக்கலும் வராது, அப்படியே வந்து அவர் பார்த்துக்கிடுவார், நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. சரி, சர்வ சுதந்திரன், தன் வயத்துடன் முழு சுதந்திரமாக திகழ்பவன். இது ரொம்ப முக்கியம் சார், குருநாதருடைய இதே அதுதான். சர்வ சுதந்திரன், நமக்கு என்ன கிடையாது? நாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம சுதந்திரமாக இருக்கோம்னு, ஆனால் நம்ம சுதந்திரமாக இல்லை. தன் வயத்துடன் சுதந்திரமாக திகழ்பவர்கள் குருநாதர்கள், நமக்கு அப்படி கிடையாது. நாம் ஏதேனும் ஒரு லய, ஒரு இன்பத்தால், ஒரு செயலால் சிக்குண்டு தான் இருக்கிறோம், சிக்குண்டு தான் இருக்கும். டைப் இல்லாம நம்ம இல்லை, அவங்களுக்கு என்ன கிடையாது? டைப்பே கிடையாது. அதனாலதான் அழகாக சொன்னார்கள், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். நான்கு நிலைகளாக
சமயம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. ஒன்று சரியை, இன்னொன்று கிரியை, இன்னொன்று யோகம், இன்னொன்று ஞானம். நான்கு நிலைகளில் நாம் இறைவனை அடையலாம். சரியை நிறை நிலையிலேயே இறைவனை அடைந்து பரகதி அடைந்த பரமுக்தர்கள் இருக்காங்க. கிரியை நிறையில் அடைந்தவங்க இருக்காங்க, யோக நிலையில் அடைந்தவங்க இருக்காங்க, ஞானத்தில் அடைந்தவங்க இருக்காங்க. இந்த சரியை தான் நமக்கு ஏற்ற நிலை. ஏன் நாம் எதில் இருக்கோம்? எல்கேஜியில் தான் இருக்கோம். நமக்கு என்ன செய்யணும்? மிஸ்ஸு பாட்டு சொன்னாங்கன்னா டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி பாட்டு சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு புரியும். நமக்கும் இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, ஒரு ரூபமாக காமிச்சாத்தான் நம்ம இறைவன் ஒத்துக்கிடுவோம். இருக்கா இல்லையா? இறைவன் சர்வ வியாபி அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிடுவோமா? நான் சொன்னேன், இறைவன் சர்வ வியாபி, எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்து இருப்பவன் இறைவன். இப்போ எனக்கு இறைவன் எங்கே இருக்கான் தெரியுமா? எனக்கு இறைவன் எங்கே இருக்கான் தெரியுமா? இந்த மைக்கில் இருக்கான். ஏன் இந்த மைக்கு இல்லாட்டி நான் இன்னும் கொஞ்சம் கத்துனாலும் அங்கே கேட்காது. ஆனால் மைக்கு தான் இறைவன்னா இல்லை. இவ்வளோதான் சார், இவ்வளோதான். சகலத்திலும் சர்வமாய் இறைவன் இருக்கான் அப்படின்னா நாம் ஏற்றுக்கொள்வோம்னா ஏற்றுக்க மாட்டோம். அதுக்கு தான் சரியை நிலை, புற வழிபாடு. இந்த புற வழிபாடு தான் நம்மளை முதல் படி நிலையிலிருந்து நம்மளை உயர்த்துறது, புற வழிபாடு. இப்போ பார்த்தோமே நமக்கு ஒரு அலங்கார காட்சி கிடச்சிச்சுல, இப்படி அழகா அப்படி மாலை போட்டு அலங்காரம் பண்ண அவரே ஒரு சிரிப்பு சிரித்தார். நான் பார்த்தேன், அப்படி அந்த துளசி மாலை அப்படி போட்டோடனே அப்படி ஒரு கிளிக்குன்னு ஒரு சிரிப்பு அப்படி வந்துச்சு. சிரிச்சாரா இல்லையா? சிரிச்சா. அப்படி பார்த்தா தான் நமக்கு என்ன இருக்கும், திருப்பதி போகிறோம், வெங்கடாசலவை தரிசிக்க, அந்த தரிசனம் ஒரு 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 நிமிடம் ஒரு சனம் அப்படி அந்த ஆர்த்தியை பார்த்துட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா சார் பிரதோஷம் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், கூட்டம் அவ்வளவு இருக்குது, நந்தி காதை பிடிச்சி தொங்கி தோத்திரம் பாடினாத்தான் நம்ம தோத்திரம்னா என்னது, நம்மளுடைய இதெல்லாம் சொன்னாத்தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்குது. ஏன் ஏதோ ஒரு மூலையில் அமைதியாக ஒரு கல்லை உட்கார்ந்து கண்ணை மூடி பஞ்சாசிரம் ஜபிச்சோம்னா இறைவன் நம்மளை தேடி வருவான், நம்மளால் உணர முடியுதா? இல்லை. நமக்கு என்ன நிலை இருக்குது? சரியையிலே தான் நாம் இறைவனை, அதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இந்த நிலை நமக்கு எதை உணர்த்துறது தெரியுமா? நாம் யார் என்பதை நமக்கு காட்டுவது சரியை நிலை. புரிஞ்சுக்கங்க, நாம் யார் என்பதை நமக்கு காட்டுவது சரியை நிலை. ரெண்டாவது வார்த்தை தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அழகான விஷயம், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இப்போ நாம் செஞ்சிக்கிட்டு இருக்கோமே அது இரண்டாவது நிலை. இதுதான் கிரியை. இந்த கிரியை நிலை நமக்கு எதை கொடுக்குது? அழகாக இந்த கிரியை வழிபாடு மாதிரி, அதாவது உருவத்தை அரு உருவமாக நமக்குள்ளே வைப்பது, உருவத்தை அரு உருவமாக நமக்குள்ளே வைப்பது. நீங்கள் கண்ணை நீங்கள் இங்கே இங்கே உட்கார்ந்து கண்ணை திறந்து இறைவனுடைய சொரூபத்தை அப்படியே கண்ணார கண்டு அப்படி பாதத்தில் இருந்து அப்படியே மெல்ல 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 ஏறி அந்த சுழிமுனை வரைக்கும் கபால வஸ்து வரைக்கும் கண்டோம் அப்படின்னா அது புற வழிபாடு, சரியை. அதே நிலையை நாமும் சொல்ல 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 கண்ணை மூடி தியானிக்கும் பொழுது அதே சொரூபம் அதே நேரத்தில் நமக்குள்ளே குளிர்விட்டு எழுந்தால், அதே நேரம் வேணும், அதான் ரொம்ப முக்கியம். காலம் முக்கியமா இடம் முக்கியமா அப்படின்னா காலம்தான் முக்கியம். நாம் காலத்தை பற்றி சிந்திக்கிறதே இல்லை, இடத்த பற்றி தான் சிந்திக்கிறோம். அவங்க காலத்தின் வழி பயணிப்பவர்கள். நம்ம இப்போ இங்கே நின்று நினச்சில அடுத்த செகண்ட் எங்கே போயிடுவோம்? அமெரிக்காவுக்கு போயிடுவோம். அடுத்த செகண்ட் திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு போயிடுவோம். அடுத்த நாளைக்கு சாட்சாத் கருணாமூர்த்தி கற்பக தரு இங்கே வந்து பேச போகிறாங்க, அந்த காட்சி நமக்கு தெரியும். இப்படி எல்லாம் நமக்கு சகலத்தையும், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போனோம்னா அம்மா தோசை ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பா அதை சாப்பிட்லான்னு தெரியும். இப்படி ஒவ்வொன்றும் நம்ம டக்கு டக்குன்னு போகும் இல்லையா? ஆனால் எப்படி புற வழிபாட்டை, அதான் தியான நிலை, தியானத்தின் படிநிலை, முதல் படிநிலை, எப்படி புற வழிபாட்டில் பார்க்கும் பொழுது அந்த பாதத்தில் இருந்து மெல்ல 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 அந்த சொரூபம் நமக்குள்ளேயே கண்ணில் புற வழிபாடாக தெரிந்ததோ அதே நேரத்தில் கண்ணை மூடி நாமும் சொல்ல 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 நம் உள்ளத்துக்குள்ளும் பாதத்தில் இருந்து பகவான் மேலே ஒவ்வொன்றாக அவருடைய கபால வஸ்து வரைக்கும் காட்சி கொடுத்தாரே ஆனால்
அதுதான் கிரியை நிலை. உருவம் உங்களுக்குள் பதிய ஆரம்பித்து விட்டது. உருவம் உங்களுக்குள் பதிய ஆரம்பி இரண்டாவது நிலையில கொடுத்துறாரு சார். நாம சொன்னா இரண்டாவது நிலையில தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், இது யோக நிலை. குருநாதர் என்ன சொல்லிட்டாரோ அதை கேட்டோம். சொல்லிட்டா அது நோ அப்பீல். உணர்த்திட்டாரா சேஞ்சே பண்ணாதீங்க. ஆர்குமெண்டே வேண்டாம், ஆர்குமெண்டே வேண்டாம். சொல் ஏன் ஏன் ஆர்குமெண்ட் வேண்டாங்கிற, ஏன்னா நமக்கு முழுமை தெரியாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டே இருங்க, நமக்கு என்ன தெரியாது, ஒரு செயலில் முழுமை தெரியாது. ஒரு காரியம் இப்படி தான் நமக்கு நடக்குது, முயற்சி செஞ்சு பார்க்குறோம், நடக்க மாட்டேங்குது. விட்டுடா, விட்டு, அவர் நடத்துவார். அவருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். ஐஸ்கிரீம் நமக்கு லைக் பண்ணாதுன்னு யாருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும், அவ்வளோதான். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, இது யான நிலை, ஞான நிலை. இந்த யோக நிலை இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பர் சார். கம்ப்ளீட்டா இந்த யோக நிலையில தான் ஆன்ம விடுதலை கிடைக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. யோக நிலையில தான் ஆன்ம விடுதலை கிடைக்கும். யோகத்திலேயே ஆன்ம விடுதலை கிடைச்சிருச்சுன்னா யானை ஒன்று நிற்குதே, அது நமக்கு என்ன கொடுக்குதான், அழகா சொன்னாங்க, பரகதி பரமுத்தியை கொடுத்துருது. பரமுத்தி நாலே லைன் முடிச்சிட்டாரு, நாலே லைன் முடிச்சிட்டார் அருளாளர். உனக்கு சகலத்தையும் கொடுக்கறது யோக நிலை. யோக நிலை தான் ஆன்ம விடுதலை கொடுக்கும். யோக நிலையில எதுவுமே தேவையில்லை. வந்தமா உட்கார்ந்தமா கண்ணை மூடினம்னா எதுவும் பேச வேண்டியில்லை. பேசுவதால் பயனில்லை நான் மகாகவி பாரதி. பேசுவதால் பயனில்லை, கண்ணை மூடினமா நாம ஓடிச்சா அந்த நாமம் எப்படி ஓடணும் அப்படிங்கறது நான் தொடர்ல முடிவில் சொல்றேன். நாமம் நம்மை அறியாமல் நம் நாடி நரம்பு முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்க, யோக நிலை. அந்த யோக நிலை எதை கொடுக்கும், ஆன்ம விடுதலையை கொடுக்கும் சர்வ நிச்சயமா. ஒரு மணி நேரம் சொன்னாலே, ஒரு மணி நேரம் சொன்னாலே அந்த சக்தி மேலே ஏறி வருது. முடிவில் அதான் பார்க்க போறோம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கான்செப்டா அப்படியே தூக்கி போட்டு போயிட்டார். உள்ள போக போக அவ்வளோ இருக்கு, அதை அது தன்னையே வெளிக்காட்டு. ஒரு மனுஷனால் இப்படி முடியுமா, ஒரு வெளிப்பாடு இல்லாமல் ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சோன்னே நம்ம எனக்கு அது தெரியுது இது தெரியுது நான் அப்படி விளக்கம் கொடுக்குறோமே, எதையும் விளக்கலை அவர். அடே இந்த நாமத்தை சொல்கிறப்போ அவ்வளோதான், எதையும் விளக்கலை. அந்த நாமத்துக்கான விளக்கத்தையும் அவர் யார்ட்டையும் கொடுக்கல. ஆனால் அதை பற்றி உள்ளே போக போக எவ்வளோ பெரிய விஷயத்தை, எவ்வளவு எளிமையாக, எவ்வளோ ரத்தின சுருக்கமாக அவர் தூக்கி போட்டு போயிட்டார். அப்படி கொடுக்குதான் தெளிவு குரு உரு சிந்தித்தல். குரு உருவம் அப்படியே உள்ள பதிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பரகதி சர்வ நிச்சயமாக கிடைக்கும். இந்த பரகதியை கொடுப்பதற்கு இறைவன், இறைவனாக இருக்கக்கூடிய குருநாதன் நமக்கு எப்படி கொடுக்குறான் சார், எப்படி கொடுக்குறான். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு நானும் ஏதேனும் ஒரு உதாரணத்தை சொல்லலை அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா. அம்மா எனக்கு அம்மா பேசுறதெல்லாம் கேட்டேன்னா தினம் கேட்க மாட்டேன், நாமத்தை மட்டும் கேட்டு டொக்குன்னு ஆஃப் பண்ணிடுவேன். 6 to 7 நாம ஓடும். நான் எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் 6 to 7 நாமம். எங்கள் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஆன் பண்ணி வச்சுருவாங்க, அந்த நாமம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். சமீதிக்கு போனால் நாமம் ஓடும், அறந்தாங்க போனால் என் ரூமில் தனியாக நாமம் ஓடும், அவ்வளோதான். ஆனால் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் முதல்ல கேட்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அதில் உள்ளே போகணுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை அறியாமல் அப்படியே வந்துடும், சொருபமாக தர தரையாக வந்துடும். ஏன் அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுல ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமானது. பகவான் இன்றைய பொழுது 24 மணி நேரத்தை நமக்கு கொடுத்துருக்கார் சார், அதுக்கே நன்றி, அதுக்கே நன்றி. முடியும் போது சொல்கிறேன், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பழக்குங்க, தினமும் காலையில் எந்திரிக்கும் போது என்ன செய்யணும், படுக்கும்போது என்ன செய்யணும், இதெல்லாம் இந்த ஒரு பழக்கத்தில் நம்மளுடைய நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் இருந்தது. இப்போ நாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம படுக்கும்போதும் செல்ஃபோனோடையே படுக்கிறோம், காலையில் எந்திரிக்கும்போது கண்ணு முழிக்குதோ இல்லையோ செல்ஃபோனை தொடங்குறோம். யார் இளைய தலைமுறை அப்படி தான் இருக்குது. சரி, குருநாதர் எப்படி கொடுக்குறார் அப்படின்னா சொல்லாமலே சொல்லி. எப்படி கொடுக்குறார் குருநாதர் நமக்கு, நம்ம பகவான் நமக்கு எப்படி கொடுக்குறார், சொல்லாமலே சொல்லி, கேட்காமலே கொடுத்து. சொல்லாமலே சொல்லி கேட்காமலே கொடுத்து
நாம் அறியாமலே நம்மை இயக்கி, நல்லா புரிஞ்சுக்கிங்க, நாம் அறியாமலே நம்மை இயக்கி. நம்ம இயக்குறது யாரு? அவரு. ஆனா எப்படியா? நாம் அறியாமலே நம்மை இயக்கி அன்புடனே துன்புறுத்தி. எப்படியா? அந்த துன்புறுத்தல் எப்படி இருக்கு? அன்புடனே துன்புறுத்தி வாக்கிற்கும் மனதிற்கும் அறிவுக்கும் எட்டாத தானே. எதுக்கெல்லாம் எட்டாது? வாக்கிற்கு எட்டாது, மனதிற்கு எட்டாது, அறிவுக்கும் எட்டாத தானே. தானே ஆன அந்நிலையை தானே தருபவன் குருநாதர். அவ்வளவுதான். என்ன அந்த தானே? அதைத்தான் பார்க்க போறோம். எப்படி கொடுக்கிறாரா? சொல்லாமலே சொல்லி. நான் அவர் சொல்லி நம்ம கொடுக்கல, கேட்காமலே கொடுத்து, நாம கேட்டோம் அவர் கொடுக்கல. அப்ப நம்மளால எப்படி செல்ஃப் பண்றாரு பாருங்க. இங்க உள்ள வரணும் அப்படின்னா, சரணாலயத்துக்கூட உள்ள வரணும் அப்படின்னா, அவர் அருள் இல்லாம வர முடியாது சார், வர முடியாது. அப்படி அவரை வர வச்சிருக்கிறார் சொல்லாமலே சொல்லி. நீ வந்துட்டீல, கேட்காமலே கொடுத்து, நாம் அறியாமலே நம்மை இயக்கி, நாம் அறியாமலே நம்மை இயக்கி. அடுத்த வரி போட்டாங்க அருளாளர்கள், வாக்கிற்கும் மனதிற்கும் அறிவுக்கும் எட்டாத தானே. எதுக்குமே எட்டாது. நம் வாக்கிற்கு எட்டாது, நம் மனதுக்கு எட்டாது, நம் அறிவுக்கு எட்டாது. எட்டாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த சொரூபத்தை தானே, தானே ஆன அந்நிலையை தானே தருபவன் குருநாதன். இவ்வளவுதான். என்ன அந்த தானே? இதைத்தான் பார்க்க, இவ்வளவு. இதைத்தான் அப்படி கொடுத்துட்டு போயிட்டார். எப்படி கொடுத்தார் சார்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு அம்மா பகவான் தேரடி வீதியில் இருந்தப்போ, பெரியவங்களுக்கெல்லாம் இந்த இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பகவான் தேரடி வீதியில் இருந்தப்போ, திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயக்காட்டில் விவசாயம் பண்ணக்கூடிய சாதாரண எளிய விவசாய குடும்பம், ஒரு கணவன், ஒரு மனைவி, 2 குழந்தைகள். இந்த மனையாளுக்கு என்ன வேலை அப்படின்னா, கணவன் காலையிலேயே அதிகாலையிலேயே விவசாயத்திற்கு போகணும், அதனால் அவருக்கு தேவையான உணவெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து பேக் பண்ணி அனுப்பிவிட்றோம். அடுத்து 2 பிள்ளைங்க, அவங்க பள்ளியெடுத்து போகிறதுக்கான எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்றோம். அதுக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு என்ன வேலை? ஒரு வேலை இல்லை. 10 மணிக்கு மீண்டும் சமையல் பண்ணுமா, பார்த்து பார்த்து சமையல் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து நேராக தேரடி வீதியில் பகவான்கிட்ட வந்துடுறது, பகவான்கிட்ட கொடுத்துருது. பகவான் அதை வாங்கி ஆசையாக வாங்கி வச்சுக்கிடுவார். கரெக்டாக 1 மணிக்கு பகவானே அதை எடுத்து அவரும் சாப்பிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து இந்த அம்மாவுக்கும் சேர்த்து கொடுப்பார். இது தினமும் நடக்கும். எப்படி? எவ்வளவு பெரிய கொடுப்பனை பாருங்க அந்த தாய்க்கு. ஒரு நாள் அந்த பெண்மணி வல்ல, ஒரு நாள் வல்ல. அப்போ இந்த அணுக்க தொண்டர்கள் கூட இருந்தாங்கல்ல சார், இவங்களுக்கு தான் சார் தெரியும் எப்ப என்ன பிரசாதம் வரும். யாருக்கு தெரியும்? இந்த கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த அம்மா கொண்டு வருமே, ஏன்னா அந்த அம்மா கொண்டாந்து கொடுத்தா தான் சாப்பாடு, அதுல பகவான் நமக்கு கொடுத்தா தான் நமக்கு சாப்பாடு. எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க பகவானோட. ஒரு நல்ல துறவிக்கு அழகு, ஒரு நல்ல துறவிக்கு அழகு. ஒரு நாள் பிரம்மச்சரிய நெறியில் வாழக்கூடிய நல்ல ஒரு துறவிக்கு அழகு. ஒரு நாள் அவர் 3 பேரிடம் மட்டும்தான் யாசகம் கேட்கணும். அப்படி 3 பேர்கிட்ட கேட்கும் போது கிடைச்சிச்சா, அது அன்னைக்கு இறைவன் கொடுத்தது. கிடைக்கலையா, இறைவன் இன்னைக்கு தான் அவருக்கு கொடுத்தது, அவ்வளவுதான். அப்படி பயணிப்பவர் தான் நம்ம குருநாதரும். அவர் கிடைச்சாலும் எடுத்துக்க மாட்டார், அவருக்கு எப்ப தோணுதோ அப்ப எடுத்து சாப்பிடுறோம். ஆனால் இந்த அம்மா கொடுத்தவங்க மட்டும் தினமும் சாப்பிட்டே இருந்திருக்காரு. ஒரு நாள் வரல அந்த அம்மா. அப்போது இந்த அணுக்க தொண்டர்களை கூட இருந்த வச்சுனாங்க, ஆகா இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வர அம்மா வரலையே, 10 மணி தாண்டுது, 11 மணி ஆனது, 12 மணி ஆனது, வரல, அப்போ இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அம்மா வரல. மறுநாள் வந்து வேகமாக கதவை தட்டுது, தலைவிரி கோலமாக இருக்கு அந்த அம்மா. பகவான் பகவான்கிட்ட வந்தானே நேர காலில் விழுந்து அழுது, பகவானே என் புருஷனை எனக்கு திருப்பி கொடு. ஒன்றுமே இல்லை, ஒரே வார்த்தை, என் புருஷனை எனக்கு திருப்பி கொடு, என் புருஷனை எனக்கு திருப்பி கொடு. கூட உட்காந்துருக்கு ஒருத்தருக்கு ஒன்றும் புரியலை. இந்த அம்மா புலம்புது. உடனே பகவான் அந்த அவங்கள ஆசுவாசப்படுத்துறதுக்காக படுத்துனா ஆசுவாசப்படுத்த முடியல, அது வாரில் கத்திக்கிட்டே இருக்கு.
ஒரே ஸ்டேட்மெண்ட்டே. உடனே பகவான் எந்திரிச்சிட்டாராம், எந்திரிச்சு நின்று எந்திரிச்சு அந்த தேரடி வீதியில் உள்ளும் புறமா நடந்துகிட்டே இருக்காராம். பின்னாடியே போதான், யோகிராமா என் புருஷனை திருப்பி கொடு, யோகிராமா எனக்கு என் புருஷனை திரு, இதை தவிர வேற எதுவுமே இல்லை. பகவானுக்கு அது தெரியாது என்ன நடந்துருச்சுன்னு. அவர் என்ன செஞ்சாராம், பெருமாளை கூப்பிட்டாராம், பெருமாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னாராம், இல்லை பகவான், இந்த அம்மாவுடைய கணவன் விவசாயி, அவன் நிலத்தில் இவன் அவனுக்கு உதவியாக ஒரு சிறுவன் ஒருத்தன் வேலை செஞ்சிட்டு இருந்தான். அவன் முந்தன் நாள் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யலை. இந்த விவசாயி போய் சத்தம் போட்டான், ஏய் இப்படியே வேலை செஞ்சிட்ருக்க, சரியாக செய்ய மாட்டேங்கிற, இல்லைன்னா உன அடி வச்சுருவே அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வந்தான். அவன் மிரட்டிட்டு வந்தா பிறவும் இவன் ஒழுங்காக வேலை செய்யலை. அப்போ என்ன பண்ணிட்டான், இந்த வேலை நான் வர்றதுக்குள்ளே முடிக்கலை அப்படின்னா உன்னை இந்த மரத்திலே தொங்க விட்டுருவேன்ட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டான், மறுநாள் காலையில் வர்றான், அதே மாதிரி என் மரத்தில் தொங்கிட்டு இருக்கான். அப்போ யார் குற்றவாளி? இவன் தான் குற்றவாளி. அதனால் இவனை காவல்துறையில் கைது செஞ்சிட்டாங்க. உடனே இந்த அம்மா சொல்லுது, என் புருஷன் ஒன்றுமே செய்யலை, அவர் எதுவுமே பண்ணலை, எனக்கு நல்லா தெரியும் சாமி, என் புருஷனை எனக்கு கொடு, என் புருஷனை எனக்கு கொடு. உடனே பகவான் நடந்துக்கிட்டே இருந்தவர் இந்த பாடல்கள் பாடிக்கொண்டு இருந்த அணுக்க தொண்டர்கிட்ட சத்தமாக பாடுன்ட்டார். உடனே அவங்கெல்லாம் சத்தமாக பாடுறாங்க, அவங்க எவ்வளோ சத்தமாக பாடுறாங்களோ அதுக்கு மேலே இந்த அம்மா சவுண்டை கூட்டி, என் புருஷன் எனக்கு திருப்பி கொடு, என் புருஷன் திருப்பி கொடுன்னு ஒரே புலம்பல். பகவான் இன்னும் சத்தத்தை கூட்டலாம்ங்கிறாரு, இன்னும் சவுண்டு கூடுது, அதுக்கு மேலே இந்த அம்மா பழம். இவர் என்ன பண்ணிட்டாராம், ஒரு நிலையில் பெருமாளை கூப்பிட்டு, இந்த இந்த பிள்ளை இந்த அம்மாவுடைய ரெண்டு குழந்தைகள் வீட்டில் இருக்கு, அவங்கள கூப்பிட்டுவான் அப்படின்ட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த குழந்தைகளை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த அம்மாவை எழுத்தாப்பில் உட்கார வச்சு அன்னைக்கு அவருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்பட்ட பழங்கள் எல்லாம் எடுத்து, ஆப்பிள் பழத்தை பாருங்கள், அந்த 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 அன்பை பாருங்கள், ஆப்பிள் பழத்தை எடுத்து, நம்மகிட்டலாம் பழம் கொடுத்தாருனா ஒரு வாழைப்பழத்தை எடுத்து இந்தா போந்தான் கொடுத்துருக்காரு, ஆ அந்த அம்மாவுக்கு எப்படி கொடுத்துருக்காரு பாருங்கள், ஆப்பிள் பழத்தை எடுத்து அதை தோலை சீவி கட் பண்ணி சின்ன பீஸாக போட்டு இந்த தாய் ஒரு குழந்தைய கொடுப்பா பாருங்கள், ஒன்று சாப்பிட்றியாம்மா, எப்படி கேட்டாரா, ஏம்மா ஒன்று சாப்பிட்றியா அப்படின்னு, அந்த அம்மா நீ கொடுத்தா சாப்பிட்டுக்கிறேன் சாமி அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டுச்சான். ஒரு பழம் முழுசும் அந்த அம்மா கொடுத்தாச்சு. அடுத்து இன்னொரு வாழைப்பழத்தை எடுத்து கட் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு, ரெண்டு குழந்தைகளுக்கும் இந்த தாய்க்கும் அந்த தட்டில் இருந்த அனைத்து பழத்தையும் பொறுமையாக கட் பண்ணி கட் பண்ணி, இந்த அம்மா ஒரு துண்டு ஆப்பிளை சாமி கொடுப்பார்ல அதை வாங்கி வாயில் போட்டு, என் புருஷன் எனக்கு கொடு சாமி, என் புருஷன் எனக்கு, இதே ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி புராணம். பிறகு என்ன செஞ்சிட்டாராம், பெருமாள்கிட்ட கூப்பிட்டு இவங்க ரெண்டு இவங்க மூணு பேர்த்தையும் அவங்க வீட்டில் கொண்டு போய் பத்திரமா கொடுத்துரு, விட்டுட்டு வந்துரு அப்படின்னு அவங்களுக்கு பிளஸ் பண்ணி பழம் கொடுத்துட்டு, கவலைப்படாமல் போ, நாளைக்கு உன் புருஷன் வந்துடுவான் அப்படின்னு அனுப்பிட்டார். அனுப்பிட்டு அவருடைய பார்வையெல்லாம் மாறுது, அந்த அம்மா கிளம்புனோடனே அவருடைய தேஜஸ் எல்லாம் மாறுது, ரொம்ப சிவந்த நிறத்தில் மாறுறார். அப்படியே எந்திரிச்சு இங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறார், விசிறி வச்சுட்டு போகிறார், புகைத்து கொண்டே இருக்கிறார் முழுசு. அப்போ ஒரு பக்தர் மட்டும் கேட்டாராம், சாமி பாருங்கள் சாமி, இந்த அம்மா உங்களை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, அதனால தான் நீங்கள் இவ்வளவு அப்செட் ஆகிட்டீங்க, இப்படி இப்படி உங்களுக்கு ஒரு இது ஆயிடுச்சுனோன்னு அவர் வேகமாக கோவப்பட்டு அந்த பக்தரை கூப்பிட்டு, இந்தா நீ போ, நீ இந்த பிச்சைக்காரனை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டு அனுப்பிட்டு இவர் நடந்துக்கிட்டே இருந்தாராம். கொஞ்ச நேரத்து கழித்து அவருக்கே ஒரு டயர்டாகி அப்படியே படுத்துட்டாராம். அங்கேயே எல்லாரும் போயிட்டாங்க, அன்னைக்கு கூட இருக்கிற தங்கக்கூடிய அன்பர் மட்டும் கூட இருக்காங்க. ரொம்ப நேரம் படுத்திருந்தார், ரொம்ப நேரம் இது பண்ணார், நைட்டு தூங்கவே இல்லாமல் படுத்திருக்கார். அவருடைய சிந்தனை எங்கே இருக்குன்னு தெரியல, எந்நேரம் அவருடைய கை எப்படி நாமத்தை விரல் சொல்லிகிட்டே இருக்கும், அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு, புகைத்துக்கிட்டே இருக்கார், என்ன செய்கிறாருன்னு இல்லை. காலையில் 9 மணி கதவை தட்டுற சத்தம் கேட்குது, 10 மணி தான் என்ட்ரி தரிசனம், ஆனால் 9 மணிக்கே தட்டுற சத்தம் கேட்குது. இந்த அம்மா குடும்பத்தோடு நிற்கிறான், யாரோட, புருஷனோட வந்து நேர காலில் உள்றார். சாமி நீ சொன்ன மாதிரியே நேற்று நடந்து போச்சு, இன்னைக்கு காலையில் 8 மணிக்கே எங்கள் வீட்டுக்காரரை விட்டுட்டாங்க அப்படின்னு.
என்ன நடந்துச்சின்னு கேட்டாராம். யார்கிட்ட? அந்த ஏழை விவசாயிட்ட. என்ன நடந்துச்சுப்பா அப்படின்னு கேட்டாராம். ஐயா, நான் வைந்தது உண்மைதான், ஆனால் நான் வந்துட்டேன். ஆனால் அவன் எதுக்காக இறந்தான்னு தெரியாது. பிரேத பரிசோதனையில் தான் அவன் தற்கொலை செய்து கொண்டான் என்று ஊர்ஜனம் செய்யப்பட்டது. எதற்காக என்பது விசாரணை செய்கிறாங்க. அவனை அதனால் நான் கொலை செய்யலைன்னு என்னைய காவல்துறை விடுவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாராம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பகவான் ஒரு காரியத்தை எடுத்துட்டார் அப்படின்னா அதை என் நிலையிலும் சர்வ நிச்சயமாக முடிச்சு கொடுத்துருவார். என்ன செய்யணும்? அந்த அம்மா எப்படி ஏன் புருஷன் எனக்கு திருப்பி கொடு, ஏன் புருஷன் எனக்கு திருப்பி கொடு, அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அது தெரிஞ்சது அவ்வளோதான். அப்படி வணங்குச்சோ அப்படி நம்ம என்ன செய்யணும்? நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு நமக்கு என்ன தேவைங்கிறத அவர் முடிவு பண்ணி அனுப்பிடுவோம். இதான் உண்மை, இதான் உண்மை. கூவி கூப்பிட்டா வந்துடுவார் சார். யோகிராம் சுரத்துக்குமார் ஜெயகுரு ராயா, கூவி கூப்பிடுங்க, அவ்வளோதான். யோகிராம் சுரத்துக்குமார் ஜெயகுரு ராயா, கூவி கூப்பிடுங்க, வந்துடுவார். அன்பர் சொன்னாரே, நான் போட்டோவில் பார்த்தேனே, 21ஆம் தேதி பட்டர்ஃப்ளை ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தது. எப்பேற்பட்ட இடம்! அடிக்கிற வெயிலுக்கு பட்டர்ஃப்ளையாக வரும், ஆனால் வந்தார்ல. கூவி அழைத்தால் தேடி வருவான், கூவி அழைத்தால் தேடி வருவான். கோதாவரி ஆத்தங்கரையில் இருந்து ஒரு குடும்பம் பகவானை பார்க்க வந்தாங்க. அப்போ பகவான் சந்நிதியில் இல்லை, ஓயா மரத்தில் தங்கியிருந்தாங்க. அந்த குடும்பம் ஒரு குடும்பம்னா ஒரு குரூப்பாக வந்தாங்க, வந்து தங்கியிருக்காங்க. அப்போ சாமி வந்து அவங்கள பார்க்க வரார், அவங்கள பார்க்க வரார். எப்படி எப்படிலாம் அனுபவிச்சிருக்காங்க வர, அவங்கள பார்க்க வரார். யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்கள பார்க்க வர்றார். அவங்க கூட பேசுகிறார். அவங்க கூட அவங்ககிட்ட தான் யோகிராம் சுரத்துக்குமார் ஜெயகுரு ராயா நாமும் சொல்ல சொல்லியிருக்கார், சொல்ல சொல்லி விளக்கம் கொடுத்துருக்கார் பகவான். நமக்கெல்லாம் கொடுத்துருக்காரா? சொல்ல சொல்லி விளக்கம் கொடுத்துருக்கார். அவங்களும் கிராமத்து மக்கள், அவங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ, இதை பற்றின விளக்கமெல்லாம் அவங்க கொடுத்துட்டே வந்திருக்காங்க, பேசிக்கிட்டே வந்திருக்காங்க, நாம சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தின் தலைவருக்கும் பகவானுக்கும் ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. பகவான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். பகவான் கொடுத்த சின்ன படத்தை வாங்கி வச்சுக்கிட்டார். பகவான் நாமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பகவான் எப்போ சொல்கிறாரோ அப்போத்தான் திரும்பணும் வீட்டுக்குன்னு ஆர்டர் போட்டார். ஸ்கூல் திறந்தாச்சு, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், நிலபுலம்லாம் அப்படியே கிடக்கு, என்ன செய்யன்னு தெரியல. இந்த அம்மாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன டவுட் வந்துருச்சு? நம்ம புருஷன் சந்நியாசமாக போகிறான், நம்மளை விட்டுட்டு போகிறான், இந்த சாமியார் ஏதோ பண்ணிட்டார் அப்படின்னு டவுட் வந்துருச்சு. இதை சொல்லன்னு சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். இங்கே பார், சாமி பார்த்து என்னைக்கு சொல்கிறாரோ அன்னைக்கு தான் திரும்பி போகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டார். குடும்பமே இருக்குது, குட்டி குடும்பமாகவும் சாப்பாடு இப்பாடு எல்லாம் அங்கேயே நடக்குது. பகவான் மறுநாள் வர்றார் அவங்கள பார்க்க. அவங்க கூட உட்கார, அவங்க கூட நாம சங்கீர்த்தனம், அவங்க கூட பஜனை எல்லாம் நடக்குது. நடக்கும்போது இந்த அம்மனி மட்டும் வல்ல ரூமுக்குள்ளே இருந்து. யார் வல்ல? இந்த அந்த அந்த கூட்டத்தினுடைய தலைவன் இருக்காரே, அந்த தலைவனுடைய அம்மனி மட்டும் வல்ல. உடனே பகவானே கேட்டாராம், ஏன் உங்கள் வீட்டில் வல்ல அப்படின்னு. இந்த வந்துடுவாங்க சாமி, வந்துடுங்க, சமாளித்து பார்த்துட்டே இருந்திருக்கான். பகவானே கூப்பிட்டாராம், பாருங்க, அம்மா வான்னு கூப்பிட்டாராம். அதுக்கும் அந்த அம்மா வல்ல. வல்லன்னு சொன்னானே, ஒரு தடவை கூப்பிட்டார், ரெண்டு தடவை கூப்பிட்டார், ரெண்டு தடையும் வல்ல. அன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நடந்தது, எல்லாம் முடிஞ்சு பகவான் கிளம்பும் போது இந்த தலைவனை கூப்பிட்டு, அந்த கூட்டத்தினுடைய தலைவனை கூப்பிட்டு, இங்க பார், இன்னைக்கே நீ உன் சொந்த ஊர் கிளம்பிடுற, உன்னுடைய மனைவி குடும்பம் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கிளம்பிடு. இனிமேல் இந்த பிச்சைக்காரனை பார்க்க வரணும் அப்படின்னா உன் மனைவியோட பூரண சம்மதத்தோட உன் மனைவியோட தான் வரணும், நீ மட்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். எப்படிப்பட்ட கட்டளை பாருங்க. கிளம்பிட்டாங்க, சாமி சொல்லிட்டார்ல, கிளம்பிட்டான். கிளம்பி அங்கே போயிட்டான். அவங்களுடைய அன்றாட வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது மறு லீவு வந்துருச்சு, விடுமுறை வந்துருச்சு. அப்போ பிள்ளைங்க கேட்குது, இவனுக்கெல்லாம் இவனுக்கு ஒரே ஆசை, எப்படியாவது நம்ம பிள்ளைங்க திருவண்ணாமலை போகணும்னு சொல்லிடாதான்னு. இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, சாமி கொடுத்த படம் கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டுருச்சு. எதுவும் கிடையாது, ஏன்னா வீட்டுக்காரர் சன்னியாசம் போயிடுவான் அப்படின்னு. ஆனால்
ஆனால் இந்த இந்த ஆண்மகன் தலைவனுக்கு மட்டும் சதா சர்வகாலமும் பகவான் சொன்ன அந்த கருத்துக்கள், அந்த ஞான உபதேசங்கள், அந்த நாமத்து நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னடா படம் இருந்தால் தானா, படம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நாமம் சொல்கிறேன், நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த அம்மா கேட்கல. கோதாவரி நதிக்கரை மேலே ஒரு மலை குன்று இருக்குது. அந்த மலை குன்றில் ராமாயண காலத்தில் ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டி லட்சுமணரும் வந்து தங்கி போன இடமா அது, ஒரு புனித தலம்னு அங்கே போய் எல்லாரும் பார்க்க போவாங்க சொல்லி இந்த வட்ட லீவுக்கு அங்கே போவோம்னு சொல்லி டூரை மாற்றி போட்டுச்சு இந்த அம்மா. அதுக்கும் சரின்ட்டார், போயாச்சு. வேன வண்டியை நிப்பாட்டிட்டு மலை மேலே ஏறியாச்சு. மலை மேலே ஏறி போய் அங்கே தரிசனம்லாம் முடிச்சுட்டு திரும்பும் பொழுது இருட்டு பொழுதாக ஆயிடுச்சு, சாயந்தரம் பொழுது ஆயிடுச்சு, மேகம் கூடிருச்சு, பாதை தெரியலை. பாதி தூரம் கூட இறங்கலை, இறங்க ஆரம்பிக்கும் போதே பாதை தெரியலை, என்ன செய்யலான்னு தெரியல. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு ஒரு பயம் தன்னறியாமல் வந்திருக்கு. இவர் என்ன நினச்சிட்டார், இவர் அமைதியாக கண்ணை மூடிட்டார், தேடி தேடி பார்த்தார், பாதை தெரியுதான் தெரியலை, கண்ணை மூடிட்டார். பகவானே நீயே கதின்னு கண்ணை மூடிட்டார் இவர். அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணனே தெரியல, திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக்கோட். திருவண்ணாமலையில் அந்த சாமியார் சொன்னார்ல, எப்போ உனக்கு பிரச்சனை வருதோ, எப்போ உனக்கு துயரம் வருதோ, எப்போ உனக்கு சிக்கல் வருதோ, அப்போ நீ இந்த அப்பாவின் பெயரை கூவி அலை, அங்கே என் அப்பா உனக்கு பரிபூரணமாக ஆசீர்வதிப்பார்னு சொன்னார் இல்லையா அப்படின்ட்டு அவளை அறியாமல் யோகிராம் சுரத்துக்குமார் ஜெயகுருராயா நானும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காளா, யோகிராம் சுத்துக்குமார் யோகிராம். அவர் சொல்றதை கேட்டு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து யோகிராம் சுத்துக்குமார் யோகிராம் சுத்துக்குமார் யோகிராம் சுத்துக்குமார் சொன்னா, அந்த இருட்டு சாயரச்ச இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் லைட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாதை தெரியல, ஒரு சன்னியாசி அந்த காட்டு வழியே வந்தாராம். வந்தவர் கேட்டாராம், நீங்கள்லாம் யார், எங்கே வந்தீங்க, இந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னே, அப்படியா, இப்படி தான் போகணும், வாங்க நான் அவங்களை கீழே கூட்டு போகிறேன்னு கீழே வரைக்கும் அவர்கள் வாகனம் இருந்த இடம் வரைக்கும் பாதுகாப்பாக அழைத்து வந்து விட்டவுடன் அப்படியே திரும்பி போயிட்டாராம். என்ன இடம் தெரியாம், எப்பேற்பட்ட காட்சி, யோகிராம் சுரத்துக்குமார் சொன்ன. அப்பத்தான் இந்த அம்மாவுக்கு தூச்சதான், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மறுநாளே குடும்பத்தோட எங்க வந்தாச்சு, பகவானை பாக்குறேன். இதுதான் சார் அந்த மாயையை வேறறுப்பவன், அவன் மாயையை வேறறுத்துருவார். அழகா, ஏன் நாம எல்லாம் எதுல சிக்குன்னு தவிக்கிறோம், மாயையெல்லாம் சிக்குன்னு தவிக்கிறோம். நாம காண்பதெல்லாம் மாயை, நல்லா புரிஞ்சுக்கிங்க, நாம காண்பதெல்லாம் மாயை, அதுலே ரெண்டு அவரும் மாயை. என்னையா குழப்பிட்டு போற, நான் குழப்பு விட்டேனா இன்னும் குழப்புவேன். அவரும் மாயை, ஆனா அவருக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, அவர் சுத்த மாயை, நாம் அசுத்தமாய். அவ்வளவு, இறைவன் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக, நமக்கு புரியணுங்கிறதுக்காக அவனே மாயை வரைக்கும் இறங்கிட்டான். மாயை வரைக்கும் இறங்கி தான் பாடம் நடத்தி பார்க்குறான், புரிய மாட்டேங்குது. சார் பிஹெச்டியே படிச்சிருந்தாலும், டபுள் பிஹெச்டி படித்து டபுள் டாக்டரேட் வாங்கியிருந்தாலும், கிளாஸ் எடுக்க போகும்போது, யூஜி பையங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகும்போது, அவை லெவலுக்கு அந்த டாக்டர் இறங்கணும்ல, இறங்கினா தானே அந்த பாடம் புரியும். அது மாதிரி இறைவன் சொரூபத்தில் நிற்கிறான், நம்ம புத்திக்கே எட்டாது. அப்படி எட்டணும், நம்மளையும் ஒரு மனுஷனாக மாற்றணும், பரகதி நிலையை நமக்கும் கொடுக்கணும்னு இறைவன் முடிவு பண்ணிட்டா அவரே நம்ம நிலைக்கு இறங்கி வரணுமா. அதனால் அவரே மாயை, அவரே மாயை. ஆனால் மாயையில் இருந்து நம் மாயை வேற இருப்பவன் குருநாதன், மறந்துடாது. மாயையில் இருந்து நம் மாயை எப்படி சார் வேற இருக்க, அவ்வளோதான், அதான் முடிவு. எப்படி வேற இருக்கிறான், யான்பற்ற இன்பம் பெருக வையகம், யான்பற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்றப்பற்ற தலைப்படும் தானே. இவ்வளோதான், ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். இந்த வரியில் என்னை ஈர்த்தது இந்த ஒரு வரி, யான் பெற்ற இன்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர்கள் பெற்ற பேரின்ப நிலை. அவர்கள் என்ன பெற்றிருக்காங்க, மானுடரா சார், தேவராகவே இருந்தாலும் அவன் பரகதி நிலையை அடைய வேண்டுமானால் அவன் மானுட ஜென்மம் எடுக்கணும். மனிதர்களும் பறவை உண்டு, விலங்குண்டு, மண்ணுண்டு, மரமும் உண்டு, மனிதர்களில் நீர் வாழும் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு, மனிதர்களும் அசுரர்கள் உண்டு, தேவரும் மனிதராய் வருவதுண்டு, மனிதரில் பிறப்பெருக்க வந்ததே சிறப்புன்னா.
மனிதர்கள் மனித பிறவி என்னது? பிறப்பறுத்தரணும். அப்போ அந்த பிறப்பறுக்கக்கூடிய பேரானந்த பேரின்பம் தான் அவங்க யான் பெற்ற இன்பம். அந்த யான் பெற்ற இன்பத்தை எப்படி கொடுக்குறாங்களாம்? வான் பற்றி நின்ற, வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் அடுத்த வரி போட்டான் மூலர், ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். இந்த ஊன் பற்றி நிற்கிதான் உணர்வுரு மந்திரத்தை, அவ்வளவுதான் சார். ஊனுக்குள்ள மந்திரத்தை இறக்கிட்டோம்னா, ஊனுக்குள்ள நாமத்தை இறக்கிட்டோம்னா போதும், மிச்சதெல்லாம் நாம சொன்ன. நாம ஒன்றும் செய்ய வேண்டியில்லை. ஏன் நாம ஒன்றும் செய்ய வேண்டியில்லை? நமக்கு எதுவுமே, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டே இருங்க, நமக்கு எதுவுமே எதிலையும் நமக்கு முழுமை தெரியாது. யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் தெரியும். பகவான்கிட்ட போய் கேட்டாங்களாம், பகவானே எங்களுக்கு ஏதாவது, இப்போ நம்ம ஆலயம் கட்டியிருக்கோம்ல, இது ஆலயம் கட்டியிருக்கோம், பகவான் சொல்லியா கட்டணும்? நாமெல்லாம் கூடி, நாமெல்லாம் ஒன்றாக இணைந்து பகவான் நாம சொல்லணும், எல்லோரும் நற்கதி அடையணும், அதான் அந்த உயர்ந்த எண்ணம், அது வரணும். பகவான்கிட்ட போய் ஏதேனும் ஒரு கோயில் ஏதாவது கட்டி கொடுங்க, இல்லை நல்ல புஸ்தகங்கள் கொடுங்க, இல்லை நல்ல உபதேசங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். பகவான் சிரிச்சிட்டே சொன்னாராம், இந்த பிச்சைக்காரன் கோவில்கள் எதுவும் கெட்டவில்லை, புஸ்தகங்கள் எதுவும் எழுதவில்லை. அடுத்த வரி, இந்த ரெண்டு வரி கூட என்னை ரொம்ப ஈர்க்கலை. அடுத்த வரி, ஆன்மீக ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த பிச்சைக்காரன் வாழ்வில் எதுவும் இல்லை. யார் சார் சொல்ல முடியும்? ஒரு பரம யோகி சகலத்தையும் தன்னுள் அடக்கி வைத்து கொண்டு ஆன்மீக ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த பிச்சைக்காரன் வாழ்வில் எதுவும் இல்லைன்னு டோட்டல் சரண்டர் ஆக முடியுது அப்படின்னா அவரை விட வேற யார் சார் வேணும்? அவரை விட வேற யார் வேணும்? அவர் எங்க, நாம எங்க? சின்ன விஷயம் தெரிஞ்சாலே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அடிச்சுக்கிறோமே, நம்மளை அறியாமல் நமக்குள் ஆணவம் அப்படி தலை விரிச்சு ஆடுது. அகங்காரம் மமகாரம் நம்மளை போட்டு படுத்துற பாடு இருக்கே, அதுல இருந்து மீள முடியலையே ஐயா. எத்தனை கோயிலுக்கு தான் போறது, எத்தனை நாமம் தான் சொல்றது, ஆனா அந்த பக்தியிலேயே அகங்காரம் வந்துருமா? அபிப்பிராட்சி சொன்னான், பக்தி செய்யறதுலேயே அகங்காரம் வந்துருதான். எனக்கு தேவாரம் தெரியும், திருவாசகம் தெரியும், திருப்புகள் தெரியும், புராணம் தெரியும், அனுபூதி தெரியும், இப்படி எல்லாம் தெரியும் 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 தெரியும்னா உனக்கு அதுக்குள்ளேயே வந்துருதுண்ணா. அதனாலதான் சகலமும் படித்து கற்றறிந்த அப்பருக்கு 81 வயதுல பரகதி, ஒண்ணுமே படிக்காத கண்ணப்பனுக்கு 6 நாள்ல பரகதி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா சார்? கண்ணப்பன் ஒண்ணும் படிக்கல, அவன் வேடுவன், அவன் வேடுவன், சிம்பிள். கண்ணை கொடுத்தான், பரகதி கொடுத்துட்டான். அதுல ஒரு சூட்சம இருக்கு, அடுத்தவன் கண்ணை கொடுக்கல, அவன் கண்ணை கொடுத்தான். அதனால அவனுக்கு 6 நாள் பரகதி. சகலமும் உணர்ந்து தெளிந்து இருந்தார் ராவுக்கரசர், அவருக்கு 81 வயதுலாம் பரகதி. ஆக அதிகம் படிச்சா அதிக நாள் கழிச்சுதான் பரகதி கிடைக்கும். அப்படி இல்லை, ஆத்ம ஞான தெளிவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு பரகதி சர்வ நிச்சயம். நமக்கெல்லாம் ஆத்ம ஞான தெளிவு வந்துருச்சு. ஏன் வந்ததுனாலதான் கூடியிருக்கோம், வந்ததுனாலதான் நாம சொல்றோம். சரி, அப்படி சொன்னார். என்ன சொன்னார்? ஆன்மீக ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த பிச்சைக்காரன் வாழ்வில் எதுவும் இல்லை, ஆனால் ஆனால் என் தந்தை உலகத்தின் நன்மைக்காக ஒரு நாமத்தை இங்கே விட்டு செல்கிறான். அது யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா என்ற ஒப்பற்ற நாமம். இந்த நாமத்தை எவர் ஒருவர் தன் வாழ்நாளில் உச்சாரணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக பரகதி கிட்டும். எழுதி வச்சுக்கங்க, கையை பிடிச்சு கூட்டு போவான் அந்திம காலத்தில், கையை பிடிச்சு கூட்டு போவான், சர்வ நிச்சயம், சர்வ நிச்சயம். நம் பகவான் நமக்குள்ள வந்து நம்ம முன்னாடி வந்து, அது எந்த ரூபமோ, அது எந்த ரூபத்திலேயாவது வந்து நம்மளை கையை பிடிச்சி கூட்டு போவார், சர்வ நிச்சயம். ஏன்னா லேசான நாமத்தை அவர் நமக்கு கொடுக்கல. ஒரு ஆஞ்சநேய பக்தன் இருந்தான், எங்க போனாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதை சொல்லி நான் நிறைவு செய்றேன். ஒரு ஆஞ்சநேய பக்தன் இருந்தான், சதா சர்வகாலமும் ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெயின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்.
சதா சர்வகாலம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுடைய நாமத்தினுடைய பக்தியில் மெச்சி ஆஞ்சநேயமூர்த்தியே நேரடியாக பிரசன்னமாயிட்டார். பிரசன்னமாயி அவன் முன்னாடி வந்து, பக்தா உன் பக்திக்கு மெச்சி வந்துட்டேன், உன் கூட சொக்கட்டான ஆடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆடலாமான்னா. வந்திருப்பவன் ஆஞ்சநேயமூர்த்தி. யாரை இவன் அனுதினமும் தொழுது கொண்டு இருக்கிறானோ அந்த இறை சொரூபமே வந்து நிற்குது, ஆடுறதுக்கு என்ன, நான் ரெடி. பகவான் வந்து கேட்ட, ஆடாமல் இருப்போமா? ஆ, ரெடின்ட்டான். ஆஞ்சநேயமூர்த்தி சொன்னாரான், இங்கே பார், நான் இறை தூதன், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ சராசரி மனிதன், நீ தோத்துட்டே இருப்ப, நீ தோக்குறேன்னு நினச்சி மனம் வருத்தப்பட மாட்டேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட விளாட்றேன். எப்படி நிபந்தனை பாருங்க, இதான் இதான் குரு பாருங்க. தான் பிள்ளை தோத்துரும், ஆனால் தோத்தாலும் மன வருத்தம் படக்கூடாதுன்னு நினைக்கிறான் பார்த்தியா, சரின்ட்டான். அவன் சொல்லிட்டான், குருநாதர் என் தெய்வம், என் தெய்வம் முன்னாடி நான் சொக்கட்டான ஆறுறது நான் செஞ்ச பாக்கியம்ட்டான். விரிச்சாச்சு. முதல்ல யார் கேட்கணும் அப்படின்னா, பக்தன் கேட்குறான், ஆஞ்சநேயர் கேட்குறார், பக்தன் உருட்டுறான். ஆஞ்சநேயர் அஞ்சின்னு கேட்டார், பக்தன் உருட்டுறான், ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெயின்னு உருட்டுறான். அஞ்சு உள்ளது மூணுன்னார் அவன், ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெயின்னு உருட்டுறான். மூணு உழுது ரெண்டுன்னார், ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய் உருட்டுறா, ரெண்டு உழுது. என்ன கேட்டாலும் உருட்டுறான், கரெக்டாக போடுறான் பக்தன். சரி, இப்போ டான் மாறுது, நீ கேளு நான் போடுறேன் அப்படிங்கிறார். இவன் கேட்டான், மூணுன்னா நம்மால் உருட்டுறார், ஜெய் ஸ்ரீராம்னு உருட்டுறார், ரெண்டு விழுது. முதல்ல கிளீன் போல்ட். பக்தன் என்ன கேட்டாலும் இவர் உருட்டா விழமாட்டேங்குது. இவருக்கு என்னடா, ஆரம்பிக்கும் போது நம்ம இப்படி சொல்லி ஆரம்பித்தோம், இப்போ ஜெயிக்கிறதுலாம் நம்ம பக்தன் ஜெயிக்கிறான், நாம் ஜெயிக்கலையன்னு சொல்லி இவர் தான் நேரடிக்காக தொடர்பு யாரோட இருக்கார், ராமச்சந்திரமூர்த்தியோட அடிச்சிட்டாரங்க. ஐயா, உன்னை சொல்லி ஓனாமத்தை சொல்லி நான் போடுறேன், நான் தோத்துக்கிட்டே வர்றேன், என் பக்தன் ஜெயிச்சுட்டே வர்றான். ராமச்சந்திரமூர்த்தி அமைதியாக இருந்தாராம். ராமா சொல்லுங்க, எனக்கு ஒரு விடை சொல்லுங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்குறான். டேய், அவன் தான் ஜெயிப்பான், நீ தோத்துருவப்போ. யார்கிட்ட சொல்கிறார், சாத்தாத் பரம்பொருள் ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய அணுக்க தொண்டனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறார், நீ தோத்துட்டே இருப்போ, உன் பக்தன் ஜெயிப்பான் போ. இவருக்கு புரியலை, சாமி நான் உங்கள் நாமத்தை சொல்லி ஜெய் ஸ்ரீராம்ட்டு உருட்டுறேன், ஆனால் நான் தோத்து போகிறேன். அவன் ஜெயிக்கிறான், டேய் நீ என் நாமத்தை சொல்கிற, அவன் ஓ நாமத்தை சொல்கிறான், அவன் தான் ஜெயிப்பான். அப்பயே ஆஞ்சநேயருக்கு புரியல, உங்கள் நாமத்தை சொல்கிறேன் நான் தோத்து போகிறேன், என் நாமத்தை சொல்ல அவன் எப்படி ஜெயிக்கிறான் எனக்கு சொல்லுங்க. அடே அது ஒன்றும் இல்லைடா, நீ ஜெய் ஸ்ரீராம்னு உருட்டுறியா, அதில் ஏ நாமத்தின் மகிமை மட்டும்தான் இருக்கு. அவன் ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெயின்னு போடுறானா, அதில் நீ சொன்ன ராமநாமத்தின் மகிமையும் ஓ நாமத்தின் மகிமையும் சேர்ந்து இருக்குடா, அதனால் அவன் தான் ஜெயிப்பான், நீ தோத்து. சார், ரெண்டு நாமம் சேர்ந்தாதே சேர்ந்ததுக்கே இவ்வளவு மகிமைனா, ஒரே நாமத்தில் ஏழு தெய்வங்களுடைய அனுகிரகம் இருக்கிறது என்றால் அந்த நாமம் எவ்வளவு மகத்துவமாக இருக்கும், எவ்வளவு மகத்துவமாக இருக்கும். ஒரே நாமம் ஏழு தெய்வம் சொல்றேன். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகி என்றால் ஈசன், ராமன் என்றால் ஹரிகரன், சுரதன் என்றால் கற்பகத்தரு மகாலட்சுமி, குமரன் என்றால் முருகன், ஜெயம் என்றால் சக்தி அம்பாள், குரு என்றால் தட்சிணாமூர்த்தி, ராயா என்றால் பாண்டுரங்கன். ஏழு தெய்வங்களை அப்படியே கீழே இருந்து போங்க, கீழே. இது ஒரு பெரிய தத்துவம் இருக்கு, அதனால தான் சொல்றேன், சாதாரணமாக கொடுத்துட்டு போல, ஒரு பெரிய தத்துவம் இருக்கு இதுல. ஆறு ஆதாரங்களால் ஆனது இந்த உடல், மேல உடலுக்கு மேல ஒரடி உயரத்தில் சகசரராரா என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஆதாரம் இருக்கு. இந்த ஏழும் ஆன்மசார ஆதாரம், ஆறு உடல் சார் ஆதாரம், ஒன்று ஆன்மசார ஆதாரம், ரெண்டும் சேர்ந்து இந்த ஏழு ஆதாரங்கள் தான் நம்மளுடைய இயக்கமே. இது நமக்கு புரியவே புரியாது, நமக்கு அது புரியவே புரியாது.
இந்த ஏழு ஆதாரங்களில் மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னா அதுக்கப்புறம் சகசிராரம். இந்த ஆக்னா வரைக்கும் ஆறு ஆதாரம், சகசிராரா ஏழு ஆதாரம். ஒரு சராசரி மனிதன் ஏழு நிலைகளை கடந்தானா அவனுடைய லௌகீக சம்பத்தில் அவன் இறைநிலையை அடைய முடியும். என்ன அந்த ஏழு அப்படின்னா, கல்வி, அறிவு, ஒழுக்கம், அன்பு, அருள், கொடை, சமாதி. முதல்ல தேவை கல்வி. அந்த கல்வி எதை கொடுக்கும்? அறிவை கொடுக்கும். ஆனால் அறிவு வேறு, கல்வி வேறு. அறிவுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அறிவு மிளறணும் அப்படின்னா கல்வி வேணும். கல்வி அறிவை கொடுக்கும், அறிவு ஆற்றலை கொடுக்கும். அந்த ஆற்றல் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். ஆற்றல் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். அந்த ஆற்றல் அன்பை கொடுக்கும், அன்பு அருளை கொடுக்கும். அருள் கொடை, அன்புக்கும் அருளுக்கும் ரொம்ப வித்தியாசமெலாம் இல்லை. அன்புக்கும் அருளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஒரு சின்ன குழந்தை ஓடி வருது, ஓடி வர்ற குழந்தை, தத்தி தத்தி ஓடி வர்ற குழந்தை கீழே விழுந்துருச்சு. அந்த குழந்தையை பெற்ற தாய் ஒரு பாசத்தில் போய் தூக்குனா அதுக்கு பேர் அன்பு. அதே பாசத்தோட மாற்றான் தாய் இன்னொரு பெண் போய் தூக்குனா அதுக்கு பேர் அருள். இவ்வளோதான். நம்மளை அவரை எப்படி தூக்குறாரு? அருளாக தான் தூக்குறாரு. எப்படி தூக்குறாரு? கீழே விட விட மாட்டார். நினச்சிக்கிங்க, கீழேயே தாயாவது கீழே விட்டுருவா? அவர் கீழே விட விட மாட்டார். ரைட்டா? சரி. அன்பு அருளை கொடுக்கும், அருள் கொடையை கொடுக்கும், கொடை சமாதியை கொடுக்கும். சமாதினா ஏற்கனவே சொல்லிட்டேன், சமம் கூட்டல் ஆதி, ஆதியோடு இணையக்கூடிய இந்த ஏழும் இந்த நாமத்தில் இருக்கு. ராயா என்றால் பாண்டுரங்கன், அவன் கல்வியை கொடுக்கிறான். குரு என்றால் தட்சிணாமூர்த்தி, அறிவு, அவன் ஞானத்தை கொடுக்கிறான். ஜெயம் என்றால் ஏற நா ரசம் நம் நாவிலே சுரந்து 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 சர சகசிரராவில் இருந்து, நல்லா நான் வச்சுக்கோங்க, மூலாதாரம் வரைக்கும் நாமம் உள்ளே இறங்கி 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 மீண்டும் மூலாதாரத்தில் இருந்து நாமம் ஒவ்வொரு வாக்காக மேலே ஏறி 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 பிந்து பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சகசிரராவில் இங்கே இருந்து ஆத்மயான வாசல், இதான் ரொம்ப முக்கியம். எது வழியாக ஜீவன் உள்ளே நுழைந்தது என்றால் இந்த ஆத்ம யான வாசல் வரியா போகும்போதும் அப்படித்தான் போகணும், போகும்போதும் அப்படித்தான் போகும். அந்த ஆத்ம யான அவாசல் வழியாக அந்த குண்டலினி சக்தி அந்த பிந்து பகுதி சகசிரர ஆயிரம் இதழ் தாமரை கவுந்த நிலையில இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. உணர்ந்துட்டா நாம் அவராயிரும். பிந்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த பிந்துவில் குத்தி அதில் இருந்து தேன் சொரிந்து இந்த இரண்டு நாசி துவாரங்களில் இருந்து ஒரு நாளை கீழே இறங்கி அங்கலத்துல ஒரு லிங்க சொரூபம் இருக்கு. அந்த லிங்க சொரூபத்திற்கு தேன் சொரிந்தால் ஆன்ம லயம் ஏற்பட்டு ஆன்ம விடுதலை சர்வ நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஆன்ம விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியில்லை, தும்படி செலவு செய்ய வேண்டியில்லை. பகவான் அப்படியே லட்டு கணக்காக அள்ளி கொடுத்துட்டார். யோகிராம் சுத்துமார், யோகிராம் சுத்துமார், யோகிராம் சுத்துமார், ஜெயகுருராய், 36 தத்துவங்களை கடந்தால்தான் ஒருவன் தத்துவார்த்த ரீதியாக இறைவன் அடையணும்னு சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? 36 தத்துவத்தை இந்த நாமத்தை சொன்னால் கலந்துடலாம் சார். எப்படி தெரியுமா? யோகிராம் சுரத்குமார் அப்படின்னா அச்சரங்களை கூட்டுங்க, 10 அச்சரம். எத்தனை தடவை சொல்கிறோம்? 3 தடகை, 3 × 10 = 30. ஜெய குரு ராயா 6 அச்சரம், 30 × 6 = 36. 36 படியும் கடந்துடலாம். தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் பயணித்தாலும் சரி, பக்தி மார்க்கத்தின் வழியாக பயணித்தாலும் சரி, சரணாகதித்துவமாக பயணித்தாலும் சரி, இந்த மூன்று நிலைகளில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் கண்டிப்பாக இறை சுரூபத்தை சர்வ நிச்சயமாக காண்பீர்கள். அந்த இறை சுரூபத்தை காட்டுவதற்காக இறைவன் உங்களாகவே கடவுளே சாட்சாத் பரம்பொருளே இறை சுரூபமாக நம்முள் வந்து நம்மிடையே உழன்று நம்மளிடையே வியாபித்து நம்மையும் ஒரு சேர அழைத்து சென்று எல்லோருக்கும் கிடைத்திருக்க அரியதாக இருக்கக்கூடிய பரகதி நிலையை எல்லோருக்கும் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக கொடுத்தே தீர்வான். அதற்கான உறுதியை பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் நமக்கு, நம்மிடம் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு யாசகம்தான், ஒரே ஒரு பிச்சை தான், நாம பிச்சை மட்டுமே. அந்த யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராய் என்ற நாம பிச்சையை நாம் எத்தனை கோடி அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சாத்வியமாக மாறி உலகமே ராமலயமாக மாறி
எல்லோரும் கிடைத்திருக்க அரிதா இருக்கக்கூடிய பரமத நிலையை அடைவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்லுலகம் நன்றி கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம். ஐந்திலே ஒன்று பெற்ற ஐந்திலே ஒன்றித்தாவை ஐந்திலே ஒன்று ஆறாக அறிகிறார் உருளை ஐந்திலே ஒன்று வித்தனம் என்றும் அளித்திருக்காம்மா. யோகிராம் சுரத்குமார் மகாராஜிக்கு ஜெய், அன்னை மாதேவிக்கு மாதாஜிக்கு ஜெய். சர்வம் யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணமஸ்து.